ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததாலும் இல்லாட்டி உங்களுக்கு இந்த பிடிஎஃப் என்ன ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அந்த மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 131 பேஜ் இருக்குது. ஸோ டோட்டலாக ரெண்டு வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஒன்று ஃபஸ்ட் வீடியோ வந்து 70 பேஜஸ் இருக்கும், அண்ட் செகண்ட் வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் 61 பேஜஸ் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓல்டு மந்தில் இருக்கிற நிறைய நியூஸஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா? அகெயின் வந்து அது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் நிறையா ஸ்கிப் ஆகும் இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் புதுசாக என்னெல்லாம் இருக்கோ அதை உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. பட் ஓல்டு இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்லை. ஸோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் பழைய மந்த்து ஆல்ரெடி ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் நடத்தியிருக்கிறோம். ஸோ அதில் எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சுப்பிரமணிய பாரதியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சுப்பிரமணிய பாரதியோட 11th டிசம்பர் 11th வந்து என்ன அவருடைய பர்த் அனிவர்சரி. ஸோ அதனால் வந்து சுப்பிரமணிய பாரதியரை பற்றி பேசியிருக்காங்க. எனவே நம்ம தமிழ் இருக்கிறதுனால நமக்கு அவரை பற்றின விஷயம் வந்து நிறைய தெரியும். அவரை மகாகவி பாரதியார்னு சொல்லுவோம். அவருடைய சாங்ஸ் வந்து இந்தியன் நேஷனலிசமுக்கு வந்து யூஸ் ஆகும். கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, பாப்பா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா பாடியிருப்பார். ஓகேங்களா? ஸோ நிலவும் வான்மீனும் காற்றும் அப்படின்னு சொல்லிட்டும் சில பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கடுத்து என்னன்னா இவருடைய பாட்டு சுதேச கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சேஷனல் சாங்ஸ் 1908லலாம் இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு போயட்டோட சாங்கை நேஷனலைஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், அது இவரோட பாட்டு தான். 1949 வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. பாரதியார் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர். எனவே நமக்கு அவருக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். பட் இருந்தாலும் வந்துன்னா அவருடைய அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேக்ரட் த்ரெட் அந்த போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிராமணர்கள் போட்டிருக்க சேக்ரட் த்ரெட் வந்து யூஸ் பண்ண மாட்டார், கழுத்து எடுத்திருப்பாரு. அதே மாதிரி அவர் சாஸ்திராசை வந்து கண்டெம் பண்ணுவார். சில சாஸ்திராசை வந்து என்னன்னா அது வந்து அகெயின்ஸ்ட் உமனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டெம் பண்ணுவார். அண்ட் ஈக்குவாலிட்டி, ஹியூமன் கைண்ட் இதெல்லாம் பற்றி அதிகமாக பேசியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாஸ் ஏர்லியஸ்ட் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? சவுத் இந்தியாவில் ஏர்லியஸ்ட் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் ஆந்திர பிரதேஷில் கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்ருலு அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்த மத்ரிகா கல்ட்டை பற்றின விஷயங்கள் அங்கே இருக்குது. சப்த மத்ரிகா கல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் வந்து சப்த மத்ரிகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 தெய்வங்கள், அந்த சப்த மத்ரிகான்னு வருது பார்த்தீங்களா. ஸோ பெண்கள் பற்றி பேசுறது. ஸோ 7 பெண் தெய்வங்களை பற்றின விஷயம்தான் அந்த சப்த மத்ரிகா கல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்ட்டை பற்றின விஷயம் ஃபஸ்ட்டு ஏர்லியஸ்ட் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் செப்ரலு அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஆந்திர பிரதேஷில் ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்கிரிப்ஷன் யார் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, சாதவாகனா. ஓகேங்களா? ஸோ சாதவாகனா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருந்த முக்கியமான ஆள் தான். ஓகேங்களா? ஸோ இவங்களை ஆந்திராசனும் சொல்லுவாங்க. ஸோ இவங்களில் முக்கியமான ஆள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கௌதமி புத்திர சத்தர்கனின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஆள் சாதவாகனா இதில். ஸோ இந்த சாதவாகனா இதில் பர்டிகுலராக கிங் விஜயா அப்படிங்கிறவர் தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த செப்ரோடு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாதவாகனால விஜயா அவருடைய 5வது ரீஜனல் இயர், ரீஜனல் இயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாட் இஸ் ரீஜனல் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இயர்ல ஒரு டேட்ல வந்து அரியணை ஏறி இருப்பார் பார்த்தீங்களா, அதே டேட்ல 5வது வருஷத்துல அவர் வந்து கண்டிப்பாக இந்த இன்ஸ்கிரிப்ஷனை வந்து என்னன்னா வெளியிட்டிருக்காரு. அதான் ரீஜனல் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான நோட்ஸ் ரீஜனல் இயர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜனல் இயர் அந்த இயரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த செப்ரலு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத விட்டுருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஏர்லியஸ்ட் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன குண்டா. ஓகேங்களா? நாகார்ஜுன குண்டா இன்ஸ்கிரிப்ஷன் அது யார் விட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்கவாக்கா கிங். ஓகேங்களா? ஏலவா சந்தமுலா அப்படிங்கிற ஒருத்தங்க விட்டுருப்பாங்க. அவருடைய 11th ரீஜனல் இயரில் அந்த ஏர்லியஸ்ட் சான்ஸ்கிரிப்ஷன் இது வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராமி கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? பராமி கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்த மத்ரிகா நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு குரூப் ஆஃப் 7 ஃபீமேல் டெய்டிஸ். ஓகேங்களா? 7 பெண் தெய்வங்களை பற்றி பேசுகிறது. ஸோ அந்த பெண் தெய்வங்கள் இப்போ நமக்கு பிரம்மரோட ஒய்ஃப் வந்து சரஸ்வதி, சிவனோட ஒய்ஃப் வந்து
லைக் பார்வதி எஸ் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்கள தான் மொத்தம் 7 பேராக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் இது. ஸோ இந்த இந்த சப்த மாத்திரிகாவை பற்றின ஏர்லியஸ்ட் ரெஃபரன்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்த மாத்திரிகாவை பற்றின ரெஃபரன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் செப்ரூலு அப்படிங்கிற ஏரியாவில் கிடச்சிருக்கு. பட் அந்த ஒரிஜினல் சப்த மாத்திரிகாவோட ஏர்லியஸ்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடம்பா காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடம்பா காப்பர் பிளேட்ஸ், ஸோ சாளுக்கியா டைனாசிட்டியில் அந்த ஈஸ்டர்ன் சாளுக்கியா இதில் வந்து விட்டது தான் இந்த இது காப்பர் பிளேட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதில் சப்தமத்ரிகாவோட ஒர்ஷிப் பற்றி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ சாதவாகனாஸோட விஜயாவோட தான் அதில் பார்த்தோம். ஸோ அப்போ சாதவாகனாஸை பற்றி பார்க்கலாம். சாதவாகனாஸ் அப்படிங்கிறவங்க டெக்கான் ரீஜன், டெக்கான் ரீஜனாக நம்ம சதன் ரீஜன் தான் டெக்கான் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ டெக்கான் ரீஜனை வந்து ஆண்டுகிட்டு இருந்தவங்க மௌரியாஸ்க்கு அடுத்து வந்தவங்க தான் இந்த சாதவாகனா, ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் சாதவாகனா 450 வருஷம் வந்து இருந்திருப்பாங்க. இவங்களை இன்னொரு நேம் என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா ஆந்திராஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்களோட இன்ஸ்கிரிப்ட், அதாவது இவங்களை பற்றின ஹிஸ்ட்ரி நம்ம எங்கே இருந்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இவங்களை பற்றின ஹிஸ்ட்ரி சோர்ஸ் எங்கே இருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணாஸ்ல இருந்து கிடைக்குது. த நஷிக் அண்ட் தி நங்கதத் இன்ஸ்கிரிப்ஷன், நானாகத் சாரி நஷிக் அண்ட் நானாகத் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து இவங்களை பத்தின விஷயம் நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ இவங்க எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதர்ன் ஏரியாஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அப் டு உங்களுக்கு குஜராத் வரைக்குமே இவங்க போயிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய கேபிட்டல் சிட்டி அப்படின்னா ஒரு சிங்கிள் சிட்டியை வச்சிருக்க மாட்டாங்க, நிறையா சிட்டி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா பர்திஸ்தனா அப்படிங்கிற ஒரு கேபிட்டல் சிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, அண்ட் அமராவதி அப்படிங்கிற ஒரு கேபிட்டல் சிட்டியை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ சாதவாகன டைனாசிட்டி, சாதவாகன டைனாசிட்டியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிமுகா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இதில் கிரேட்டஸ்ட் ரூலர் அப்படின்னா கௌதமி புத்திர சதர்கனி. ஸோ இவங்க மேக்ஸிமம் இவங்க ஹிந்துஸ் பிராமணிஸ் தான். இவங்க யார் பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா புத்திசமாக பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ புத்திசம் அண்ட் பிராமணிசம் ரெண்டுமே பேட்டர்னைஸ் பண்ணவங்க அப்படின்னா சாதவாகனா ரூலர்ஸ் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பைகா ரிபல்லியன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மகாராஜ் சுராஜ் மல் அண்ட் த தேர்ட் பாட்டில் ஆஃப் பானிபட். இதில் நமக்கு மகாராஜா சுராஜ் மல் பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா மகாராஜா சுராஜ் மல் அப்படிங்கிற ஒரு சின்ன, அதாவது அவருங்கிறவர் ஒரு சின்ன ஏரியா வந்து பாரத்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஏரியாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான். இப்போ என்ன இஷ்யூக்காண்டி இது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாட்டில் ஆஃப் பானிபட். நம்ம ஆல்ரெடி போன மந்த்லேயே தான் இந்த தேர்ட் பாட்டில் ஆஃப் பானிபட் பார்த்தோம். ஸோ இப்போ தேர்ட் பாட்டில் ஆஃப் பானிபட்டுங்கிறது மராத்தாஸ்க்கும் நமக்கு முக்கியமாக அகமது ஷா அப்தாலிக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இதில் அகமது ஷா அப்தாலி வந்து வின் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி லெஃப்ட் பண்ணிப்பட் பார்த்துருப்போம். ஸோ அதில் முக்கியமான ஒரு ஒரு தளபதி பற்றியும் நம்ம மராத்தாஸோட தளபதி பற்றி பார்த்துருப்போம், ஒரு போர்ட்டு பற்றி பார்த்துருப்போம். இது எல்லாமே நம்ம அதில் பார்த்துருப்போம். இதில் எக்ஸஸாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ராஜாவை பற்றி பேசியிருக்காங்க. பட் பர்டிகுலராக இந்த ராஜா வந்து மராத்தாஸ்க்கு வந்து ஆதரவாக இல்லை, மராத்தாஸோட டிஃபீட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ராஜாவோட இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன்ட் கான்ட்ரவர்சி போயிருக்கு, ஓகேங்களா. இவர் ஒரு சாட் இனத்தை சேர்ந்தவர், சாட் இனத்தை சேர்ந்தவர், ஓகேங்களா. ஸோ பராத்பூர் அப்படிங்கிற ராஜஸ்தான் ஏரியாவில் பராத்மூர் அப்படிங்கிற ஏரியாவை ஆண்டுகிட்டு இருந்தவர், ஓகேங்களா. ஸோ இவர் தான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. மற்றதெல்லாம் தேர்ட் பார்ட்டில் ஆஃப் பானிபட் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டில் ஆஃப் பானிபட்டை பற்றி பேசியிருக்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மதன் மோகன் மலாவியா, ஓகேங்களா. ஸோ பண்டிட் மதன் மோகன் மலாவியா அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமான ஆளுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் தான் முக்கியமாக வந்து அந்த ஹிந்துவிசம், ஹிந்துஸ்தான் அந்த மாதிரி ஹிந்துஸ் ரிலேட்டடாக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறவர் இந்த மதன் மோகன் மலாவியா. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு நிறையா ஸ்கீம் வந்து இவருடைய பேர்லையும் வந்துகிட்டு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இவர் காங்கிரஸுக்கு 4 தடவை வந்து என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா பிரசிடெண்டாக இருந்திருக்காரு. அண்ட் 2014 இவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எடிட்டர் ஆஃப் ஹிந்தி மேகசின், ஹிந்தி மேகசினோட எடிட்டர். அது என்ன மேகசின்னா ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற மேகசின். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியனுக்கு எடிட்டராகவும் இருந்திருக்காரு. அண்ட் ஹிந்தி வீக்லி இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, என்னன்னா அப்யுதயா. அண்ட் இங்கிலீஷ் வந்து லீடர். அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து மரியாதா, ஓகேங்களா. அப்படிங்கிற இதெல்லாம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வேறங்க, வீக்லிஸ் இது வேறங்க, ஓகேங்களா. ஹிந்தி வீக்லியில் அபயாதும், இங்கிலீஷில் லீடரும் அப்படின்னு சொல்லி டெய்லி இதில் விட்டுருக்காரு. அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் மரியாதா அப்படின்ற பேரில் விட்டுருக்காரு, ஓகேங்களா. ஸோ இவர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, பனாரத் இந்து யூனிவர்சிட்டி வர்றதுக்கு முக்கியமான ஆள் அப்படின்னா அது இவர் தாங்க, ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இந்த முஸ்லீம் லீக்கோட அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இவர் விரும்ப மாட்டார். ஸோ எலக்ட்ரோடு இந்த லக்னோ பேக்ட் இதெல்லாமே வந்தாங்கன்னா இவர் அகெயின்ஸ்டாக இருந்திருப்பார். இதை தவிர வந்து கிலாஃபத் மூமெண்ட் வந்து காங்கிரஸ் வந்து கிலாஃபத் மூமெண்ட் வந்து எதுக்காண்டி பண்ணுவாங்க, நீங்கள் மாடர்ன் இண்டியாவில் படிப்பீங்க. ஸோ கிலாஃபத் மூமெண்ட்டில் வந்து காங்கிரஸ் போய் கலந்துக்கும். பட் இட்ஸ் நாட் ஒரிஜினல் எய்ம் ஃபார் காங்கிரஸ், அது வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டட். ஸோ அதனால் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி இவர் அகெயின்ஸ்டாக இருப்பார்.
அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இவர் கலந்துட்டுருப்பாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் கங்கா மகாசபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கங்கா ரீஜியன்ஸில் வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சாரி கங்கா ரீஜியன்ஸில் வந்து இது பண்ணியிருப்பாரு. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காவில் அப்போ டேம் பை கட்டுவாங்க, ஸோ அதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இவருக்கும் அன்டச்சபிலிட்டி அதெல்லாம் பிடிக்காது. அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் டெம்பிள் என்ட்ரி ஆஃப் தலித்து இதுக்கெல்லாம் வந்து இவர் போராட்டம் நடத்தியிருப்பார். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இவர் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு சுவாமி ஸ்ரத்தானந்தா. சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப் ரீஜியனில் வாழ்ந்த ஒரு துறவி. ஓகேங்களா, இவர் வந்து யாரோட காண்டாக்ட் வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்தாவோட காண்டாக்டில் இருந்திருப்பாரு. ஸோ சுவாமி தயானந்தா அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜை தோற்றுவித்தவர். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆரிய சமாஜ்னா என்ன? ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது ஹிந்து ரிஃபார்ம் மூமெண்ட். ஓகேங்களா, ஸோ இதை ஃபவுண்ட் பண்ண ஒரு தயானந்த சரஸ்வதி, அதாவது பேக் டு வேதா அப்படிங்கிறதான். ஓகேங்களா, பேக் டு வேதா, அத்தாரிட்டி ஆஃப் வேதா, வேதாஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், அதான் ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி தெளிவாக நீங்கள் வந்து எதில் படிப்பீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியாவில் படிப்பீங்க. அதுக்கடுத்து மகிழ கிஷான் சசக்திகரான் பரியோஜனா. மகிழான பெண், கிஷான்னா வந்து உங்களுக்கு விவசாயம். ஓகேங்களா, ஸோ சசக்திகரான் பரியோஜனா அப்படிங்கிறது உங்களுக்கு அதோட இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி வரும், எனக்கு தெரியல அந்த ஹிந்தி வார்த்தைக்கு. ஓகேங்களா, ஸோ இது இந்த பர்டிகுலர் யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காண்டினா பெண்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி. இதோட ஃபண்டிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 60% ஃபார் மற்ற ஸ்டேட்டுக்கு, 90% ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ இது முக்கியமான உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு நேஷனல் பாலிசி ஃபார் ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு 2007 வந்திருக்கும். அதோட சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இட்ஸ் இன்லைன் வித்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இட்ஸ் இன்லைன் வித்னா என்ன மீனிங், அந்த இதுக்குள்ளே வர்றது கிடையாது. நேஷனல் பாலிசி ஃபார் ஃபார்மர்ஸ்க்குள்ளே இந்த இது வரலை, பட் நேஷனல் பாலிசி ஃபார் ஃபார்மர்ஸோட நிறைய விஷயங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மகிழ கிஷான் சசக்திகரன் பரியோஜனால இருக்குது. அண்ட் இது பாருங்க, இட் இஸ் அ சப் காம்போனன்ட் ஆஃப் தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷனுக்கு கீழே இட்ஸ் அ சப் காம்போனண்டாக வருது. ஸோ உமனின் அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி. ஓகேங்களா, ஸோ மகிழாவை கிஷானா வந்து என்ன பண்ணுறது, அப்ரூவ் பண்ணுறது, கிஷானா விவசாயியா அப்ரூவ் பண்ணுறது. ஏன் எங்கள் பெண்களுக்கு இதுனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களோட இது ரூரல் உமன் 80% ஆஃப் ரூரல் உமன் அப்படிங்கிறவங்க பாருங்கள் உங்களுக்கு அந்த லிவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸில் எது முக்கியமானதுன்னா அக்ரிகல்ச்சர் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் உமன் வந்து ஃபீமேல் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து லைக் லேண்டுக்கு வந்து ஹெட்டாக இருக்கிறாங்க, பிகாஸ் தே ஆர் விடோஹுட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி மேல் எமிக்ரேஷன், அதாவது அவங்க வீட்டு மேல் வந்து என்னென்னா வேறு கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்ப்பாங்க. அதனால அந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து ஓன் பண்ணுறது 20% பெண்களாக தான் இருப்பாங்க. அப்போ பர்டிகுலராக பெண்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது தான் நமக்கு அதுக்கு தேவையான வந்து என்னன்னா நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால வந்ததுதான் மகிழ கிஷான் சசக்திகரான் பரியோஜனா அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடாப்ட் சஸ்டைனபிள் கிளைமேட் ரிசலண்ட் அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் லைக் பாருங்க கம்யூனிட்டி மேனேஜ்டு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நான் பெஸ்டிசைடு மேனேஜ்மெண்ட், ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். ஓகேங்களா, பசு சக்தி மாடல் ஃபார் டோர் ஸ்டெப் அனிமல் கேர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஸ்கீம்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கீம் இல்லை பர்டிகுலர் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து என்ன இதில் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் மகிழ கிஷான் சசக்திகரான் பரியோஜனா. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். ஓகேங்களா, ஜெண்டர் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர்னா ஆண் பெண் அப்படிங்கிறதான். ஸோ இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸை வெளியிடுறவங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறவங்க தான். ஓகேங்களா, ஸோ இந்த ஜெண்டர் கேப்ங்கிறது 2006 வருஷம் வருஷம் வெளியிடுறாங்க. அண்ட் முக்கியமாக 4 pillars இதில் இருக்குது. ஓகேங்களா, 4 pillars ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எப்படி எப்படி வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இவங்க பார்க்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் எஜுகேஷன் ஹெல்த். ஓகேங்களா, இந்த 4 இதில் பார்க்குறாங்க. இந்த 4 இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 in 153. ஓகேங்களா, 153 கண்ட்ரியில் இந்தியாவோட ரேங்க் வந்து 112 அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய ப்ராக்ரஸ், அதாவது மென்னுக்கு அகெயின்ஸ்டா உமன் எந்த அளவுக்கு அகெயின்ஸ்ட்னா லைக் மென்னுக்கு ஈக்குவலா உமன் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆகுறாங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் ஹெல்த் அப்படிங்கிறத ட்ராக் பண்றதுதான் இந்த பர்டிகுலர் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். ஓகேங்களா, இப்போ வேர்ல்டுல எல்லா இடத்துலையும் பொறுத்த வரைக்கும் முக்கியமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கான அந்த ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா, மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்ல லார்ஜஸ்ட் டிஸ்பாரிட்டி இருக்கு. பட் இந்தியா ஒன்லி த கண்ட்ரி, இந்தியா மட்டும்தான்
ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்கனாமிக் லெவலில் அதிகமாக இருக்குது கம்பேர் டு பொலிட்டிக்கல் லெவல் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்தியா வந்து 4 பொசிஷன் ரிடியூஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம லாஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தோம், இப்போ 4 பொசிஷன் கீழே இறங்கிட்டோம். அதாவது இப்போ 112 இருக்குமா, ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 108 இருந்தோம், ஓகேங்களா. ஸோ இப்போ 112 போயாச்சு, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அம்ருத். அம்ருத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்டல் மிஷன் ஃபார் ரெஜினுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் வெளியிட்டிருப்பா, உங்களுக்கு யார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் ஹவுசிங் அண்ட் இம்போ லைக் சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரி தான் வருவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமுக்கு பேர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூவல் மிஷன் இருந்திருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மிஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் நம்ம இந்த அம்ருத் யோஜனாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் இதை பண்ண மாட்டாங்க, ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஏரியாஸ், ஓகேங்களா. டோட்டலாக அந்த 5 ஏரியாஸ் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, வாட்டர் சப்ளை, சிவரேஜ் அண்ட் செப்டேஜ் மேனேஜ்மெண்ட், ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ், நான் மோட்டரைஸ்ட் அர்பன் டிரான்ஸ்போர்ட், கிரீன் ஸ்பேஸ் ஆர் பார்க்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த 5 இதில், ஓகே இந்த 5 இது, ஓகே எந்தெந்த சிட்டிஸ்லாம் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க, டோட்டலாக 500 சிட்டி செலக்ட் பண்ணுறாங்க. அதில் எந்தெந்த கேட்டகரியில் சிட்டி டெவலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா சிட்டியும் செலக்ட் பண்ணிடுவாங்கன்னா கிடையாது, டோட்டலாக இவங்க வந்து க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ 5 க்ரைட்டீரியாவில் சிட்டிஸை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த சிட்டிஸை உங்களுக்கு அர்பன் டெவலப்மெண்ட்டு கொண்டு வர போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸ்னால் ஆல் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் அதோட பாப்புலேஷன் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கணும், அப்படி இருந்து அதை வந்து என்னென்னா நோட்டிஃபைடு முனிசிபல் ஏரியாவாக ஆஸ் பர் சென்சஸ் 2011 வந்து என்னென்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், இன்க்ளூடிங் கண்டோன்மெண்ட் போர்டாக இருந்தாலும் சரி இதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஆல் கேபிட்டல் சிட்டிஸ் மேலே ஆல் சிட்டிஸ் தான் சொன்னாங்க, இதில் ஆல் கேபிட்டல் இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் சிட்டி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ சென்னைனா லைக் இப்போ உங்களுக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா திருச்சி வந்து கேபிட்டல் சிட்டி, அப்போ திருச்சி வந்து என்னன்னா இந்த மாதிரி 1 லட்சம் பாப்புலேஷன் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா 1 லட்சம் பாப்புலேஷன் இல்லாட்டாலும் பரவாயில்ல அதை எடுத்துப்பாங்க, ஏன்னா அது வந்து என்னதுங்க உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டல் சிட்டி, ஸோ அதனால அதை எடுத்துப்பாங்க. இதை தவிர என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் சிட்டிஸ் டவுன்ஸ் கிளாசிஃபைட் அஸ் அ ஹெரிட்டேஜ் சிட்டி, ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸில் அதை வந்து ஹெரிட்டேஜ் சிட்டியாக வந்து கிரிடாய் ஸ்கீம் கீழே கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதையும் வந்து என்னன்னா இந்த அம்ருத் ஸ்கீமுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இதை தவிர 13 டவுன்ஸ், ஓகேங்களா, 13 சிட்டிஸ், ஓகேங்களா, 13 சிட்டிஸ் எங்கேருந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா ரிவர் ஏரியா பக்கத்துலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 75,000லேருந்து 1 லேக்குள்ளே இருந்தால் அந்த பாப்புலேஷன் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10 சிட்டிஸ் எங்கேருந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் அண்ட் ஐலண்ட்ஸ் ஏரியாஸை எடுக்க போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு நாட் மோர் தென் 1 ஃப்ரம் ஈச் ஸ்டேட், ஓகேங்களா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு சிட்டி தான் எடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. பட் அதோட பாப்புலேஷன் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அப் டு 10 லேக் வரைக்கும் இருக்கிறதுக்கு 50% ஆஃப் அமௌண்ட் ரேஞ்ச் கொடுப்பாங்க. இப்போ எபவ் 10 லேக் பீப்புள் பாப்புலேஷன் இருந்தாங்க அப்படின்னா 1/3 அமௌண்ட் வந்து என்ன கொடுப்பாங்க, ஓகேங்களா. இது வந்து 1.5, ஓகேங்களா, சாரி அதாவது 3ல இது 1.5 பங்கு வந்து 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால், 3ல 1 பங்கு 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால், ஓகேங்களா, பாப்புலேஷன், ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு, ஏன்னா இது வந்து அர்பன் சிட்டிஸ்க்கு தான் பண்ணுறாங்க, அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு வித்தின் 7 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லாட்டி அதுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இதை தவிர வந்து என்ன, ஏதாவது ஸ்டேட் வந்து நல்லபடியாக ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படி அலோகேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% ஆஃப் பட்ஜெட் அலோகேஷனும் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன சென்டர் ஏதாவது தலையிடுவாங்களான்னா ஏதாவது அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இந்த சிட்டியில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஆனுவல் ஆக்ஷன் பிளான் கொடுப்பாங்க, சென்டர் கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணும், ஓகேங்களா, அவ்வளோதான், ஓகேங்களா. இதுதான் அம்ருத் யோஜனா. நெக்ஸ்ட் நாக்பூர் ரெசல்யூஷன் ஏ ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஃபார் எம்பவரிங் சிட்டிசன்ஸ். நாக்பூர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் கவர்னன்ஸ் லெவலில் இம்ப்ரூவிங் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி, ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் சிட்டிசன்ஸுக்கு பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி நல்லா கிடைக்குதா, தட் இஸ் கால்ட் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த நாக்பூர் ரெசல்யூஷன். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசல்யூஷனை கொண்டு வந்தவங்க நமக்கு தெரியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் பேசுகிறாங்கனாலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரிவன்சஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு
உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர இதுக்கு முன்னாடி வந்து சில்லாங் டிக்ளரேஷன், ஜம்மு டிக்ளரேஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் டிக்ளரேஷன், இந்த நாக்பூர் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா கூட சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கவர்னன்ஸ் பண்ணுறாங்க. எனிவே இது வந்து மகாராஷ்டிராவுக்கு மட்டும் கிடையாது, அதர் பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டேட், என்னென்ன ஸ்டேட்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் இது பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன ரிசோல்யூஷன்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது நார்மல் பாயிண்ட்ஸ் தான், படிச்சிங்கனாலே புரியும். பெட்டர் சர்வீஸ் டெலிவரி, டைம்லி அப்டேஷன் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர். ஓகேங்களா? சிட்டிசன் சார்ட்டரை பற்றி நீங்கள் வந்து எத்திக்ஸில் தெளிவாக படிப்பீங்க, அண்ட் GS2 பேப்பரில் தெளிவாக படிப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாட்டம் அப் அப்ரோச் டு பிரிங் மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா, அதுக்கடுத்து பாலிசி ரிலேட்டட் ஃபோக்கஸு அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் வெளியிடுறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் விண்டர் சோல்ஸ்டைஸ், இது வந்து நீங்கள் வந்து இதில் படிப்பீங்க, லைக் உங்களுடைய ஜியோகிராஃபியில் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிரீமிலேயர் SC ST கோட்டா ஃபார் ப்ரொமோஷன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தெரியும், நார்மலாக SC ST OBC இவங்களுக்குலாம் வந்து கோட்டா வாரியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திரா ஸ்வானே கேஸ். ஓகேங்களா? இந்திரா ஸ்வானே கேஸ் 1992. ஆறு இந்திரா ஸ்வானே கேஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மண்டல் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு, மண்டல் கமிஷன் இதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் இந்திரா ஸ்வானே கேஸில் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான தீர்ப்பு. ஓகேங்களா? என்னென்ன தீர்ப்பு அப்படின்னா, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்துக்கோ, ஆனால் ஓபிசியில் க்ரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அப்படிம்பாங்க. அப்போ வாட் இஸ் க்ரீமி லேயர் அப்படின்னா, ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்கள இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரி வாங்கிட்டாங்க, அப்போ ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போயிட்டாங்கன்னா அவனுக்கு எந்தவித இதுவும் கிடையாது, லைக் அவனுக்கு எந்த விதமான அவனுக்கு வந்து எந்த விதமான கோட்டாவும் அவனுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கோட்டாலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அவனுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது கிரிமி லேயர். பட் நார்மலாக SC ST கிரிமி லேயர் இன்னும் என்ட்ரி பொசிஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க, என்ட்ரி பொசிஷன்னா ஓப்பனிங் என்ட்ரி. ஓகேங்களா? ஒரு ஜாபுக்கு உள்ளே என்ட்ரானா அதுக்கு இருக்கான்னா, SC ST உங்களுக்கு கிரிமி லேயர் கிடையாது, ஆனால் ஓபிசிக்கு கிரிமி லேயர் இருக்குது. இதை தவிர எந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, SC ST ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுல கொடுக்கலாமா, ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்கலாமா அப்படின்னா, ஆஸ் பர் இந்திரா ஸ்வானே கேஸ். ஓகேங்களா? இந்திரா ஸ்வானே கேஸில் SC ST ப்ரொமோஷன், ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன், ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி சொல்லிட்டாங்களா, அப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16-4. ஓகேங்களா? 16-4A. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பர்டிகுலரில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்கள் ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் கேஸ் போயிடுவார், யாருக்குன்னா SC ST நாங்கள் ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷனில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. பட் இதை எதிர்த்து 2006 ஒரு கேஸ் வரும், நாகராஜ் கேஸு. ஓகேங்களா? நாகராஜ் கேஸு. அந்த கேஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓகேங்களா, நீங்கள் இப்போ SC ST ப்ரொமோஷன், ஓகேங்களா, ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷனில் கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு அவசியமான அவசியம் கிடையாது. பட் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுங்க. பட் என்னென்னா, நீங்கள் குவான்டிஃபையபிள் டேட்டா எடுக்கணும். குவான்டிஃபையபிள் டேட்டானா, ஹையர் பொசிஷனில் அவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அதனால் ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற குவான்டிஃபையபிள் டேட்டா எடுக்கணும். அதில் ஒரு 3 ஃபேசட் இருக்கணும் அப்படின்றாங்க. 3 குணநலன்கள், 3 வகையான டேட்டாஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. அது என்ன டேட்டானா, அவங்களுடைய பேக்வேர்னஸ், ஓகேங்களா, இன்அடிக்குவேசி ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அண்ட் அவங்க அந்த பர்டிகுலர் இப்போ வந்து ரிசர்வேஷன் ப்ரமோஷன் கொடுக்குறான்னு அவங்களுடைய எஃபிஷியன்சி பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, அண்டர் ஆர்டிகல் 33-35 எஃபிஷியன்சி பாதிக்கக்கூடாது, பட் ரிசர்வேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். SC ST ப்ரமோஷன் கிடையாதுங்க, ரிசர்வேஷன் கொடுத்துக்கலாம்னு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆர்டிகல் 335 இருக்கும். ஸோ அந்த எஃபிஷியன்சிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு கட் ஆகக்கூடாது. ஸோ கண்டிப்பாக எஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க நாகராஜ் கேஸில். ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த பர்டிகுலர் கேஸுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் இந்த நாகராஜுக்கு வந்து இந்த நாகராஜ் கேஸில் கொடுத்த தீர்ப்புக்கு அகேன்ஸ்டாக போவாங்க. ஸோ இந்த தீர்ப்புக்காண்டி தான் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஜெர்னைல் சிங் வெர்சஸ் லக்ஷ்மி நாராயண் குப்தா, இந்த கேஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் ப்ரொமோஷனை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நாகராஜ் கேஸில் என்ன சொன்னாங்களோ அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ SC ST நீங்கள் ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொமோஷன் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, SC ST ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொமோஷன் கொடுங்க, பட் கிரீமி லேயர், ஓகேங்களா,
இந்த பர்டிகுலர் ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷனில் க்ரீமி லேயர் அப்ளை ஆகும் ஃபார் எஸ்சிஎஸ்டி. நார்மலாக என்ட்ரி பொசிஷனுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு க்ரீமி லேயர் இருக்கானா? கிடையாது. அவங்களுடைய ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷனில் க்ரீமி லேயர் இருக்கானா? க்ரீமி லேயர் இருக்குது. ஏன்னா அந்த டயத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறவனுக்கு ஈஸியாக ப்ரொமோஷன் கொடுக்கறது வேஸ்ட்டு. ஸோ அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற இதே வந்து என்ன உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரிசையாக அந்த கேஸை வச்சு படிங்க, புரியும். நெக்ஸ்ட்டு, ஆங்கிலோ இண்டியன்ஸ் இன் லோக்சபா அண்ட் அசம்பிளி. இப்போ ஆங்கிலோ இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஆர்டிக்கிள்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஆர்டிக்கிள் 334, ஓகேங்களா? ஆர்டிக்கிள் 334. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரிசர்வேஷன் சீட்ஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் நாமினேஷன் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன்ஸ், ஓகேங்களா? இந்த மூணை பற்றி இருக்கும். ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி, நாமினேஷன் ஆஃப் எஸ்டி எஸ்டி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசர்வேஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி ஸ்டீட் ஃபார் லோக்சபா அசம்பிளி அண்ட் நாமினேஷன் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஃபார் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி, ரெண்டுக்குமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 334ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த இது வந்துன்னா ஜனவரி 25 எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ ஜனவரி 25 எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. பட் என்னென்னா இப்போ எஸ்சி எஸ்டிக்கு சீட்ஸோட ரிசர்வேஷன் அப்படிங்கிறத வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து அகைன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தவிர 366 ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. வாட் இஸ் திஸ் ஆர்டிக்கல் அப்படின்னா, யார் அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன். எஸ் நம்ம இதில் டெஃபினிஷன் இருக்குது. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆங்கிலோ இந்தியன் சொல்லணும்னா அவங்களுடைய அப்பா, ஓகேங்களா, மேல் இதில் அவங்களுடைய அப்பா அவர் வந்து யூரோப்பியன் டிசண்டாக இருந்திருக்கணும். அவர் வந்து யாரோட இருக்கணும், யூரோப்பியன் டிசண்டாக இருந்திருக்கணும். ஸோ ஆனால் அவங்களுடைய நேட்டிவ் வந்து அவர் இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்துருக்கணும். பட் அவருடைய அப்பா டிசண்ட் ஏதாவது யூரோப்பியனோட இதாக இருக்கணும். ஸோ இவர் பிறந்து இவர் இங்கேயே வளர்ந்துருக்கணும். ஸோ அவருடைய பையன் அவரும் வந்து என்னவா இருப்பார் அப்படின்னா, இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துருப்பார். ஸோ ஹீ இஸ் கால்ட் அஸ் உங்களுக்கு ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தவிர ஆர்டிகல் 331 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வில் நாமினேட் 2 ஆங்கிலோ இண்டியன்ஸ் அண்ட் கவர்னர் வில் நாமினேட் 1 ஆங்கிலோ இண்டியன் ஃபார் லோவர் ஹவுசஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது 331 மென்ஷன் ஆயிருக்கும். அண்ட் 366 அவங்கள பத்தின டெஃபினேஷன் இருக்கும். அண்ட் 334 ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி ப்ரமோஷன் ஆன் நாமினேஷன் ஆஃப் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இது. நெக்ஸ்ட்டு, 6th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி இதிலே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு, லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட். இந்த லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நமக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில ஒரு ரீசெண்டாக சைன் ஆனது தான், ஓகேங்களா? ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தோம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில 2015 இந்த லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருப்போம். வாட் இஸ் திஸ் லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட்? இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட் தேவையா? இதுக்குன்னு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா, எஸ் இந்த பர்டிகுலர் லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளுடைய நிறையா பார்ட்ஸை யாருக்கு கொடுத்துருப்போம் அப்படின்னா, நம்ம பங்களாதேஷை கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 162 என்க்ளேவ்ஸ் வந்து பிரச்சனையாக இருந்திருக்கும். 162 ஏரியாஸ் வந்து பிரச்சனையாக இருந்திருக்கும். இதில் 111 ஏரியா அப்படிங்கிறது இந்தியாட்ட இருந்திருக்கும். அந்த நேரத்தில் 51 ஏரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்களாதேஷ்ட்ட இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, 51 ஏரியாவை நம்ம வாங்கிட்டு 111 ஏரியாவை வந்துன்னா பங்களாதேஷை கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட்டில் நடந்தது. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். பிகாஸ் ஆஸ் பர் ஆர்டிகல் 213 நம்ம வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு இதை இணைக்கிறோம் அப்படின்னா, இல்லாட்டி நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கிறத ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டெரிட்டரியை நம்ம வேற கண்ட்ரிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, தட் இஸ் கம்ஸ் அண்டர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 119th பில்லு, ஓகேங்களா, பில்லு அண்ட் 100th ஆக்ட், ஓகேங்களா, 100th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் உங்களுக்கு இந்த லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இதாகிருக்கும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் 162 ஏரியாஸில் இருந்த பீப்புள் வந்து என்னன்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்துச்சு. நான் இந்த கண்ட்ரியா அந்த கண்ட்ரியான ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்துச்சு. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் கவர்னன்ஸ். நம்ம வந்து பங்களாதேஷுக்கும் இப்போ வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இருக்குன்னா பக்கத்திலே வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலுக்கும் சென்ட்ரலுக்கும் இருக்கிற பிரச்சனையினால இந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து கவர்னன்ஸ் இஷ்யூ, ரெண்டு வந்து சென்ட்ரல் ஸ்டேட் இஷ்யூ, ஓகேங்களா?
நெக்ஸ்ட் திஷா பில். நம்ம இப்போ இது லேட்டஸ்ட்டாக பெரிய பிரச்சனையில் போயிருக்கோம். நம்ம ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து 21 நாளில் வந்து என்னென்னா ஒரு ரேப் விஷயத்த வந்து இது பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதில் 7 நாள் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு, 14 நாளில் ட்ரையல் பண்ணி உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் 21 டேஸில் கொடுத்துடணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 4 மாதம் இருக்கும், அதை 21 நாளாக கம்மி பண்ணியிருப்பார். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் லைஃப் சென்டென்ஸ் இருக்கும். இதை தவிர வந்து பெண்களை ஹாரஸ்மெண்ட் ஆன் சோஷியல் டிஜிட்டல் மீடியாவில் ஹாரஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 2 இயர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் கன்வெக்ஷன், அடுத்து வந்து 4 இயர்ஸ் செகண்டை வந்து அப்படி தப்பு பண்ணானா 4 இயர், தேர்ட் தப்பு பண்ணானா 6 இயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதை தவிர வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ரிஜிஸ்ட்ரி, அதாவது உமன் அண்ட் சைல்டு அஃபண்டர் ரிஜிஸ்ட்ரின்னு ஒரு ரிஜிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரி என்னன்னா இட்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மேட். ஸோ இதை வந்து யாருனாலும் வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓ இவன் எல்லாம் வந்து என்னன்னா பெண்களை வந்து ஹாரஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்ட்ரியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஸ்பெஷல் கோட்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு ஒரு போலீஸ் டீமையும் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் போலீஸ் டீம்னு அதுக்கு ஒரு பேர், அதை வந்து டிஎஸ்பிக்கு ஹெட். ஓகேங்களா? ஸோ இதை தவிர ஒரு பப்ளிக் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் இதில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லோக்சபா கேன் பி இன்க்ரீஸ்ட். ஓகேங்களா? லென்த் இப்போ உங்களுக்கு லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஆஸ் பர் ஆர்டிகல் 81, ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 81 நம்மளுடைய சீட்டு, ஓகேங்களா, எவ்வளோ சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? 550 மெம்பர்ஸ் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. இதில் 20 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா யூனியன் டெரிட்டரியிலேருந்து வரணும் அப்படிங்கிறது நம்ம ஆஸ் பர் ஆர்டிகல் 81 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 81 ஆர்டிக்கலில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன், ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பரில் நமக்கு லோக்சபா சீட் அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்னா 60 லட்சத்துக்கு கீழே பாப்புலேஷன் இருக்காங்களோ அதுக்கு இந்த பர்டிகுலர் ரேஷியோ, பாப்புலேஷன் அண்டு லோக்சபா சீட்ஸோட நம்பர் ரேஷியோ வந்து செல்லுபடி ஆகாது. ஏன்னா 60 லட்சம் இருந்தால் தான் ஒரு ஷீட் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா ஆஸ் பர் ரூல்ஸில் இருக்குது. பட் வந்து என்னென்னா இங்கே 60 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரூல்ஸ் அப்ளை ஆகாது. ஒரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக வந்து என்னென்னா ஒரு சீட்டு வீதம் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? இப்போ கோவாலெலாம் 60 லட்சம் பீப்புள் கிடையாது, பட் அங்கே வந்து ஒரு லோக்சபா சீட்டு இருந்தே தீரணும். அதனால வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா மேலே இருக்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அப்ளை ஆகாது, இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அந்த பீப்புளுக்கு அப்ளை ஆகாது. ஓகேங்களா? சிக்கிம்லலாம் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ நமக்கு என்னன்னா லோக்சபா சீட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் ஆர்டிகல் 81 நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சென்சஸ் டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த சென்சஸ் மூலமாக வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் 550ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 1971 சென்சஸ். ஓகேங்களா? 2003 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும், அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆஸ் பர் 1971 சென்சஸ் படி தான் வந்து இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தவிர இதில் என்னென்ன ஒரு முக்கியமான விஷயம், அப் டு 2026, ஓகேங்களா, 2026 அடுத்து எந்த சென்சஸ் எப்போ எடுக்கிறாங்களோ அந்த சென்சஸ் படி தான் மாற்ற முடியும். ஆஸ் அது வரைக்கும் 2026 வரைக்கும் 1971 சென்சஸில் தான் லோக்சபாவோட சீட்டோட எண்ணிக்கை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இப்போ பர்டிகுலராக லோக்சபாவோட சீட்டோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணணுமாங்க? எஸ், இன்க்ரீஸ் பண்ணணும். பிகாஸ் 4 டிகேட்ஸ் கிட்டத்தட்ட 40 வருஷமாக சீட்டோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப்புளோட ரெப்ரஸன்டேஷன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்றாப்புல அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பீப்புள் ஃபஸ்ட்டு தேவை. ஓகேங்களா? செகண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸை வந்து நாமினேஷனை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னமும் பீப்புளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறையும். ஏன்னா இப்போதைக்கு 550 நம்ம வந்து எவ்வளோ ஒரிஜினலாக ஃபில் பண்ணுறோன்னா 545 தான் ஃபில் பண்ணுறோம். அந்த 540 ரெண்டு போயிட்டு போயிடுச்சு, 543 தான் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இன்னமும் எந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1986 வந்து அருணாச்சல் பிரதேஷ், மிஷோரம் அவங்களாம் வந்து ஸ்டேட்டாக மாறியிருப்பாங்க. இதை தவிர டெல்லி ஸ்டேட்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த உத்தரகாண்ட் இதெல்லாமே புது புது ஸ்டேட்டு. அப்போ இந்த ஸ்டேட்டுக்கோட அந்த பர்டிகுலர் அவங்களோட இதெல்லாம் வந்து என்னென்னா அங்கே ரெப்ரசன்டேஷன் தேவை. பட் ஸோ அவங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் அங்கே அதிகமாக இல்லை அப்படிங்கிறதும் ஒரு நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசோசியேஷன் இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ் அண்டர் ஹிந்துலா, இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஆர்டிகல் 142 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 142 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ராஆர்டினரி பவர்.
அந்த பவர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தான் ஆல்ரெடி கொடுத்த ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ மதிக்காமல் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களே டைரெக்டாக வந்து ஆக்ஷனில் இறங்கிடலாம் சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கு என்ன பேர்னா ட்ரூ கம்ப்ளீட் தியர் ஜஸ்டிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், தயவு செய்து அது அப்படி எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து என்னென்னா பர்டிகுலர் ஒரு பெண்ணுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு நீங்கள் இழைத்த அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் இது பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் 5 கோடி ரூபா வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் 5 கோடி ரூபா வந்து என்னென்னா இவன் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்து கொடுக்கணும், பட் நம்ம முதலமைச்சர் வந்து எடுத்து கொடுக்கல, ஓகேங்களா? அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஜஸ்டிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. பட் நமக்கு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து என்னன்னா அந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னா கொடுக்க சொல்லி இவங்க கொடுக்கல. அப்ப என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் டைரக்டா இஷ்யூ பண்ணலாம், அண்டர் தமிழ்நாடோட கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து 5 கோடி ரூபாய் டைரக்டா அந்த பொண்ணுக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக சீஃப் செக்ரட்டரிக்கே வந்து என்னென்னா இதாயிரம், ஸோ கவர்னர் சைன் ஆகும், டைரெக்டாக வந்து அந்த பெண்ணுக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தலையீடே வர முடியாது. டோட்டலாக யாருக்கு அந்த பவர் போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் போயிடும். ஸோ அதுதான் ஆர்டிகிள் 142, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் இன் த லெஜிஸ்லேச்சர். ஸோ ஓத் இன் த லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓத் அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஷெட்யூலில் வந்து என்னன்னா இந்த மினிஸ்டர்ஸோட ஓத் அப்படிங்கிறதுலாம் தேர்ட் ஷெட்யூலில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 164 of 3 வந்து என்னன்னா இந்த தேர்ட் ஷெட்யூலோட இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மினிஸ்டரும் வந்து என்னன்னா ஓத் எடுத்துட்டு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இதை வந்து தொடரும். ஸோ அவங்களுக்கு ஓத் எடுத்து வைக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் எடுத்து வைப்பார், ஓகேங்களா? ஸோ இந்த ஓத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாக்ரசங்க்ட்னா புனிதத்தன்மையானது. அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு பர்சனும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓத் எடுத்துட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெஜிஸ்லேச்சருக்குள்ளே போக முடியும், ஓகேங்களா? ஸோ அப்போ ஓத் எடுக்கலாம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து அகைன் அந்த ஒர்க்கை வந்து அவங்களால செய்ய முடியாது, ஆஸ் அ மினிஸ்டராக அவங்களால செயல்பட முடியாது, ஓகேங்களா? ஸோ இது கூட ரோல் ஆஃப் த கவர்னர், ஓகேங்களா? ஸோ கவர்னரோட அப்ரூவல் இஸ் கீ இங்கே. இப்போ வந்து என்னன்னா ஒரு ஓத் பிரச்சனை வருது அப்படின்னா, இவர் ஓத் எடுத்ததில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து யாருக்கிட்ட தான் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட தான் போக முடியும். இட் கேனாட் பி லீகலி சேலஞ்ச், ஓகேங்களா? நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு சேலஞ்ச் பண்ண முடியாது, இது நீங்கள் கவர்னர்கிட்ட மட்டும்தான் போகணும். ஏன்னா அந்த ஓத் எடுத்து வைக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் எடுத்து வைப்பாரு. அண்ட் கவர்னருக்கு அடுத்து என்னன்னா அந்த பர்டிகுலர் ஓத் இதில் வந்து என்னன்னா சைன் போடுவாங்க அந்த பர்டிகுலர் பர்சன். ஸோ யார் வந்து இன்னொருத்தர் சைன் போடுவார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கவர்னரோட செக்ரட்டரி சைன் போடுவார், ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு பேர் கவர்னருடைய செக்ரட்டரி அப்படிங்கிறது ஃபார் கவர்னருக்காண்டி போடுறாரு. அப்போ கவர்னர் தான் அந்த ஓத் எடுத்து வைக்கிறதுல வந்து ஹையஸ்ட் பர்சன். ஸோ அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது பண்ணிக்காதது அப்படிங்கிறது அவருடைய சொந்த விருப்பம். அப்போ நீங்கள் இதை வந்து என்ன லீகலாக வந்து என்ன கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ரிவிலேஜ் மோஷன், இதையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துட்டோம், ஓகேங்களா? ஸோ ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து இண்டிவிஜுவலாகவும் இருக்குது, இன்னொன்று கலெக்டிவாகவும் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னன்னா இது வந்து உங்களுடைய பார்லிமெண்ட் புக்கில் ப்ரிவிலேஜ் மோஷன் பற்றி இருக்கும். ஸோ அதில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, கலெக்டிவ்க்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் அ பனிசிபிள் அண்டர் லா. நீங்கள் யாராவது வந்து தப்பு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா கண்டிப்பாக அந்த ப்ரிவிலேஜ் மோஷனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் அ பனிஷபிள். ஸோ இது வந்து குவாஷி ஜுடிஷியல் பாடியாக வந்து பார்லிமெண்ட் செயல்படும், ஓகேங்களா? இதெல்லாம் அங்கே படிச்சிருப்பீங்க. ஸோ மறுபடியும் நான் சொல்ல வேணாம் நினைக்கிறேன், நீங்கள் பார்ட்டியில் படிச்சுக்கோங்க, வேறு எதுவும் புதுசாக இங்கே கொடுக்கல, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல், இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கம்பெனி லா அப்பெல்லேட் ட்ரிபுனல்னு கொடுத்துருக்காங்க, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ எனவே மறுபடியும் சொல்கிறேன், ஸோ கம்பெனி லா அப்பெல்லேட் ட்ரிபுனல் அப்படிங்கிறது எதுலேருந்து வர்ற கேஸை விசாரிப்பாங்க அப்படின்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல்லேருந்து வர்ற கேசஸை நேஷனல் கம்பெனி லா அப்பெல்லேட் ட்ரிபுனல் வந்து விசாரிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ எந்த ஆக்டுக்கு இல்லைனா கம்பெனி ஆக்ட் 2003, ஓகேங்களா? ஸோ இப்போ நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விசாரணைக்கு வந்து ஒரு வேர்டிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வேர்டிக்டோட அப்பீல் அப்படிங்கிறது, அந்த வேர்டிக்ட் வந்து எதை எதை பொறுத்தெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு அதை பொறுத்தின அப்பீலாக இருந்தாலும், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பொறுத்த அப்பீலாக இருந்தாலும், எல்லாமே எங்கே தான் போகும்னா நேஷனல் கம்பெனியில் அப்பெல்லேட் ட்ரிபுனலுக்கு தான் போகும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனல் கம்பெனியில் அப்பெல்லேட் ட்ரிபுனலுடைய டோட்டலாக வந்து என்னன்னா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத இதை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இவங்களை யார் அப்பாயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின் பண்ணுவார், ஓகேங்களா? ஸோ அந்த இதோட இது பிரசிடென்ட் தான் அப்பாயின் பண்ணுவார். யார்னா சேர்பர்சன் அண்ட் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் ஆஃப் த அப்பெல்லேட் ட்ரிபுனல், ஓகேங்களா? இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? ஸோ இதை தவிர டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா? டெக்னிக்கல் மெம்பர்ஸ் வந்து
உங்களுக்கு யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் செலக்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ அந்த கமிட்டி ஓகேங்களா, அந்த கமிட்டியோட மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி பில். வாட் இஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம போயிடலாம். நம்ம குஜராத்தில் கிஃப்ட் சிட்டின்னு ஒன்று சொல்லி இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கம்பெனி, நார்மலாக ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், ஒரு நார்மலாக ஒரு கம்பெனி இருக்குது ஓகேங்களா. அந்த கம்பெனி வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எவ்வளோவ்லாமோ இப்போ இது பண்ணுவான், அவனோட ஷேர்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும், அவன் இன்டர்நேஷனல் லெவலில் உங்களுக்கு கமர்ஷியல் பேப்பரில் வந்து கடன் வாங்கியிருப்பான் ஓகேங்களா, இன்டர்நேஷனல் லெவலில் கடன் வாங்கியிருப்பான், இன்டர்நேஷனல் லெவலில் வந்து வேறு பேங்க்கு போயிட்டு வந்து என்ன அப்ரோச் பண்ணியிருப்பான், பேங்க் இது பண்ணியிருப்பான், வேறு மானிட்டரி பாலிசியோட இதுக்குள்ளே வருவான், அண்ட் இவனோட பிரான்ச் வந்து வேறு வேறு கண்ட்ரியில் இருக்கும், அண்ட் இவனோட கம்பெனி எம்ப்ளாயிஸ் வேறு கண்ட்ரியில் இருக்கவன் இங்கே கண்ட்ரிக்கு வருவான், ஸோ இந்த கண்ட்ரியில் இருக்கவன் அந்த கண்ட்ரிக்கு போவான், ஸோ அவனோட இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் அக்வேர் பண்ணுறதுல நமக்கு செபி வந்துருவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டட் வரும்போது ஆர்பிஐ வந்துருவாங்க, அண்ட் இந்த கம்பெனியோட இன்சூரன்ஸ் அந்த ரிலேட்டட்லாம் யார், ஐஆர்டிஏ வந்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு ஒரு நார்மல் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கம்பெனி வந்து ஃபாரின் லெவலில் இருக்கிற கம்பெனி, எல்லா ரெகுலேட்டரும் வர முடியும் ஓகேங்களா. அப்போ எல்லா ரெகுலேட்டர் வராங்கன்னா அப்படின்னா அங்கே ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டரை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் சென்டரில் யாரெல்லாம் சேர்பர்சனாக இருப்பாங்க அப்படின்னா செபியிலேருந்து செலக்ட் பண்ண போடுற ஒருத்தர், ஆர்பிஐலேருந்து செலக்ட் பண்ண போடுற ஒருத்தர், ஐஆர்டிஏலேருந்து செலக்ட் பண்ணி போகிற ஒருத்தர், இதை தவிர பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதுலேருந்து ஒரு மெம்பர், அதுக்கடுத்து ரெண்டு மெம்பர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுவாங்க, அண்ட் டூ அதர் ஹோல் டைம் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து அதில் இருப்பாங்க. ஸோ அப்போ இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர எல்லா ரெகுலேட்டரோட பர்சனும் வந்து அங்கே இருக்கிறதுனால அவங்க டோட்டலாக வந்து என்னென்னா அவங்க ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீசஸை வந்து என்னென்னா ரெகுலேட் பண்ணிப்பாங்க. புரியுதா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் கார்பரேஷன் ஈஸியாக வந்துருன்னா குளோபல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அங்கே ரெகுலேஷன்ஸை வந்து பெட்டராக வந்து இது பண்ணுறதுக்கும் இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறது எங்கே நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிறது எந்த ஆக்ட்டு கீழே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் 2005 கீழே தான் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த 5 கீழே பண்ணுற பர்டிகுலர் இதுக்கு எல்லாத்துக்குமே எது பொருந்தும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பில் பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது ஏன் கண்டிப்பாக தேவைன்னா, எஸ் இது கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு கம்பெனி செயல்படணும்னா இவ்வளோ அத்தாரிட்டிஸ் வரணும், அப்போ அவ்வளோ அத்தாரிட்டிஸ் வர்றாங்க அப்படின்னா நிறைய வந்து அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் வரும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ்லலாம் என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துப்பாங்க. இதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் நோட்டிஃபை பண்ணுறாங்களோ அதையும் பண்ணுவாங்க, அண்ட் தே வில் ரெக்கமெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் எல்லாம் இந்த இந்தியன் நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்குள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஜிஎஸ்டி கவுன்சில் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட், சென்டர் ஸ்டாப்ஸ் ஆன்லைன் சேல் ஆஃப் மெடிசின்ஸ் ஓகேங்களா. ஆன்லைன் சேல் ஆஃப் மெடிசின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து என்ன ஆன்லைன் சேல், இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசான் இவெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்டை சேல் பண்ணுறேன் ஓகே. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லீகலாக ஆன்லைனில் வந்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த மாத்திரைகளை வந்து சேல் பண்ணுறது அதெல்லாம் நடக்குது. ஸோ இதை வந்து பேன் பண்ணுறது தான். அதில் என்னென்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு மெட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் மெட் ப்ளஸ்னு ஒன்று உங்களுக்கு இங்கே இருக்க அப்பல்லோ மெடிக்கல்ஸ்லாம் இருக்குது, இவன் வந்து ஆன்லைனில் வந்து அவன் ஓன் இதை வச்சு அவன் ஓன் கம்பெனிலேருந்து எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறான். ஸோ இவன் அலௌடு, பட் இவன்டருந்து ஒருத்தன் வாங்கி அவன் வந்து இன்னொருத்தனுக்கு விற்கிறான் பார்த்தீங்களா, அது வந்து அலௌடு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஃப்ளிப்கார்ட் விற்க போகிறதில்ல, இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட்டை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ மெட் ப்ளஸ் இருக்கான் ஓகேங்களா. மெட் ப்ளஸ்லேருந்து நீங்கள் என்னென்னா ஒரு மாத்திரை வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாக மெட் ப்ளஸ் போகக்கூடாது. இப்போ மெட் ப்ளஸ்க்குன்னு தனியாக ஆப் இருக்குது, நீ அவன்டருந்து வாங்கினேன்னா மெட் ப்ளஸ் காரணம் என்ன பண்ணுவான் வந்து உங்ககிட்ட வந்து டெலிவரி பண்ணுவான். ஸோ இவனுக்கு அந்த இது இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, பட் ஃப்ளிப்கார்ட்டுக்கு அந்த லைசன்ஸ் இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் வேறு ஏதாவது ட்ரேடிங் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்லைசன்ஸ்டு இதை வந்து இல்லீகலாக
வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா ரைட் டு சேஃப் அண்ட் ஹெல்த்தி லைஃப் அப்படிங்கிறது என்னன்னா Article 21 இருக்கு. அப்போ நீங்க இந்த மாதிரியான மெடிசன்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃபை அஃபெக்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இதுல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேக் நோ பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப கம்மி ஆன்லைன்ல, அதே மாதிரி அன்ஹெல்த்தி காம்படிஷன் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிரிட்டிக்கல் ஹெல்த் டேட்டா அதெல்லாம் வந்து என்னன்னா ஆன்லைன்ல ஜென்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்யூஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, மிஸ்ஹேண்ட்லிங் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க வந்து இந்த இதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஃபார்மசிஸ்க்கு, ஓகேங்களா. இ ஃபார்மசிஸ்க்கு சம் செட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டிராஃப்ட்டும் இருக்குது, 2018 கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுபடி ஒருத்தவங்க செயல்படுறாங்கன்னா அவங்க செயல்படலாம், பட் இல்லீகலாக இருக்கிறவங்க பண்ண முடியாது, ஓகேங்களா. அதுபடி எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துருன்னா ஒரு இ ஃபார்மசினா அவன் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும், யார்ட்டுனா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வருங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இது கீழே என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே நேரத்தில் எந்த ஸ்டேட்டுக்குள்ளே அவன் வந்து அந்த ஒர்க்கை பண்ண போகிறானோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ரிஜிஸ்டர் லைசன்ஸ் ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், லைசன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வாங்கியிருக்கணும். அதை தவிர எந்தெந்த மெடிசன்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் காஃப் சிரப், ஏன்னா காஃப் சிரப்லாம் நீங்கள் அதிகமாக குடிச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு போதைப்பொருள், ஓகேங்களா. காஃப் சிரப்பு, ஸ்லீப்பிங் பில்ஸு, ஷெட்யூல் எக்ஸில் இருக்க ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து என்ன சோல்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி இ ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்குள்ளே வந்துடும், ஓகேங்களா. ஸோ அப்போ இ ஃபார்மசி கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க 2 வருஷத்துக்கு 1 தடவை. ஸோ இதை தவிர வந்தோன்னா அந்த கார்டு பே பண்ணுறது அதெல்லாமே இருக்குது, வயலேஷன் இருந்தால் கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, உங்களுடைய லைசன்ஸை ஈவன் கேன்சல் கூட பண்ணிடுவதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபுகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ். ஃபிக்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ்னா மிகப்பெரிய வந்து பணக்காரங்க அவங்க தான் அந்த ஃபிக்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ். யாரெல்லாம் 100 கோடிக்கு மேலே, ஓகேங்களா, 100 croresக்கு மேலே, ஓகேங்களா, வாங்கிட்டு கடனை திருப்பி செலுத்தாமல் வேற கண்ட்ரிக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்களோ, வேற கண்ட்ரிக்கு ஓடி ஒளிஞ்சு இந்தியன் கோர்ட்டில் வந்து என்னன்னா இந்தியன் கோர்ட்டோட அந்த தண்டனைகளுக்கு பயந்து வேற கண்ட்ரியில் ஓடி ஒளிஞ்சுக்கிறானா அவன்லாம் ஃபிக்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த இதை வந்து நான் உங்களுக்கு தமிழில் சொல்லியிருக்கேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த நீரவ் மோடி, ஓகேங்களா, நமக்கு இன்னொருத்தர் மல்லையா, விஜய் மல்லையா இவங்கெல்லாம் போனாங்கல்ல, அதுதான், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஃபிக்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை கன்ஃபிஸ்கேட் பண்ண முடியும் பர்டிகுலர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் 100 கோடிக்கு மேலே, ஓகே, 100 கோடி அல்லது அதுக்கு மேலே அவங்க வந்து இந்தியாவிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கணும் லீகல் ஆக்ஷனுக்கு பயந்து, ஓகேங்களா. ஸோ அப்போ கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஆஸ் பர் திஸ் ஆக்ட் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஆக்ட் வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே அவரை விசாரிக்கும், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து மணி லாண்டரிங் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும். அப்படி விசாரிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் விடுவாங்க, ஓகேங்களா, 6 வாரத்துக்கான ஒரு நோட்டீஸ். அந்த 6 வார நோட்டீஸ்க்குள்ள அவர் வந்து உள்ள வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஆமா சார் நான் இந்த இதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து எடுத்து நடத்தினார் அப்படின்னா அவர் வந்து ஃபிக்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் கிடையாது. பட் அந்த 6 வாரத்துக்குள்ள அவர் இந்தியாவுக்குள்ள வராம வெளி கண்ட்ரிலே இருந்துட்டு நம்ம கோர்ட்ல அப்பியர் ஆகலைன்னா ஹீஸ் கால்ட் அஸ் ஃபிக்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ். அவர் அந்த 6 வார காலத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள வந்து கோர்ட்டை சமாளிக்க ரெடி ஆயிட்டார்னா ஹீஸ் நாட் அ ஃபிக்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அந்த 6 வாரத்துக்கு மேல வந்து அவர் உள்ள வராரு அப்படின்னா ஹீ இஸ் கம் உள்ள வரல உள்ள வரல 6 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுனால ஹீஸ் கால்ட் அஸ் ஃபிக்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார், உட்டாக்குள்ள வந்துட்டாருன்னா 30 நாளைக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணணும், இல்லை நான் வந்து ஃபிக்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் இல்லைன்னு சேலஞ்ச் பண்ணணும். ஸோ சேலஞ்ச் பண்ணி அவரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டேட்டா ப்ரொடக்ஷன் பில், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம வந்து டேட்டாவை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க, கிரிட்டிக்கல், சென்சிட்டிவ், ஜென்ரல். சென்சிட்டிவ்னா என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாஸ்வேர்டு, ஃபினான்ஷியல் டேட்டா, ஹெல்த் டேட்டா, அஃபிஷியல் ஐடென்டிஃபயர், செக்ஷுவல் ஓரியன்டேஷன், ரிலீஜியஸ், கேஸ்ட் டேட்டா, பயோமெட்ரிக் டேட்டா, ஜெனடிக் டேட்டாலாம் வரும். பட் இந்த இதை வந்து அவுட் சைடு இந்தியா வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாமா அப்படின்னா எஸ், பட் கன்சென்டோட, யாரோட கன்சென்ட் அப்படின்னா பர்டிகுலர் யூசரோட கன்சென்டோட நீங்கள் பண்ணிக்கலாம். இதே இது கிரிட்டிக்கல் டேட்டாவை நீங்கள் வந்து வெளி கண்ட்ரியில் வந்து இது பண்ண முடியுமானா நோ, கிரிட்டிக்கல் டெண்டியில் பண்ண கிரிட்டிக்கல் டேட்டாவை பண்ண முடியாது. ஜென்ரல் டேட்டாவை பண்ணிக்கலாம்னா எஸ், நீங்கள் ஸ்டோரும் பண்ணிக்கலாம், நீங்கள் வேறு கண்ட்ரியில் இதுவும் வச்சுக்கலாம், நோ லிமிடேஷன்ஸ், ஓகேங்களா. மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கன்னடிகாசி தேவையில்லை,
அதுக்கடுத்து பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் பார்த்தாச்சு, அட்டல் பூஜல் யோஜனா பார்த்தாச்சு, ட்ரக்ஸ் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர். ஓகேங்களா, ட்ரக்ஸ் ப்ரைஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் ஃபார்மாசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்குது, அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நேஷனல் ஃபார்மாசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் கீழே வருவாங்க. நம்ம அந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று பார்த்தோமா, அது ஃபேமிலி. ஓகேங்களா, இது வந்து நேஷனல் ஃபார்மாசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி, இது வந்து இதுவும் ரிலேட்டட் டு ட்ரக்ஸ் தான், பட் இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க. இவங்க எந்த ஆக்ட் கீழே இதை பண்ணுவாங்க அப்படின்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் கீழே பண்ணுவாங்க. இந்த நம்ம கண்ட்ரியில் எல்லா ட்ரக்ஸையும் வந்து ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அப்படின்னா நோ, எல்லா ட்ரக்ஸையும் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த ட்ரக்ஸ்லாம் நேஷனல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசன் அப்படிங்கிறது இதுல வருதோ, 2011 ஆர்டருக்குள்ளே வருதோ, அது மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ரவென்ஷன் ஆஃப் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் தேவையில்லை. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 3. கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறது ரோடு போடுறதுங்க. ஓகேங்களா, ஸோ முக்கியமான மெயின் ரோடோட இந்த காலேஜ் ரோடு, ஸ்கூல் ரோடு, கிராமத்து ரோடெல்லாம் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவில் மொத்தம் மூணு வகையான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இருக்குது, கிராம் சதக் 1, கிராம் சதக் 2 அண்ட் பார்த்தீங்கன்னா ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஃபார் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஷம் ஏரியா. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஷம் ஏரியானா இந்த நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார் இவங்கெல்லாம் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஓகேங்களா அவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ மாவோயிஸ்ட் ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து என்னென்னா அந்த அவங்க இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னா அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால் அந்த இதுக்கான ரோடு கனெக்டிவிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா 3. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125,000 கிலோமீட்டர் ரோடு போட போகிறாங்க. இது எதெல்லாம் கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமின் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸ் ஓகேங்களா அதை கனெக்ட் பண்ண போகுது, அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 60-40% சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகேங்களா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் அதர் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கெல்லாம் 90:10. ஏன் ஹிமாச்சல் உத்தரகாண்ட்னா அது ரெண்டு மலை பிரதேசம் ஓகேங்களா, ஸோ ரோடு போடுறது கஷ்டம். நெக்ஸ்ட் சுதேஷ் தர்சன் ஸ்கீம், இது ஆல்ரெடி நம்ம மொதல் இதிலே பார்த்தாச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் 15 சர்க்கியூட், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், சாரி சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அட்டல் பூஜல் யோஜனா அகைன் வந்திருக்கு, இல்லீகல் கல்டிவேஷன் ஆஃப் பிடி பிரிஞ்சால். இப்போ பிடினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் துருஞ்சிஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா ஓகேங்களா. இதில் பிடி பிரிஞ்சால் அப்படின்னா இப்போ பிரிஞ்சால், பிரிஞ்சாலுங்கிறது கத்திரிக்காங்க ஓகேங்களா, பிரிஞ்சாலில் வந்து என்னன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வெர்சன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ பிரிஞ்சால் வளருது ஓகேங்களா, பிரிஞ்சால் வளர்றதுல நமக்கு பிரிஞ்சாலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மருந்து அடிப்பாங்க, ஏன்னா அதில் இன்செக்ட் வந்து அதிகமாக வந்து தாக்கும். ஸோ இந்த இன்செக்டை கொள்றதுக்காண்டி இந்த பிரிஞ்சாலோட சீடில் ஓகேங்களா, பிரிஞ்சாலோட சீடிலேயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த பேசிலஸ் துருஞ்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவிலேருந்து சில ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விஷயத்தேருந்து எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிரிஞ்சால் சீடுக்குள்ளே உண்டு பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அப்போ நீங்கள் அந்த இன்செக்ட் வருது அப்படின்னா இது வந்து இன்செக்டை லைக் வெறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்செக்ட் வந்து இது வந்து இன்செக்டிசைடு, இன்செக்டை கொள்கிற மாதிரியே வந்து இது இருக்கும். ஸோ அதனால் இன்செக்ட் வந்து இதுக்கு வராது ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பிடி பிரிஞ்சால் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன இதை வந்து அப்ரூவ் பண்ணுறவங்க, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்ரூவ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா ஜிஇஏசி, ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே வருவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் கமிட்டி உங்களுக்கு அப்ரூவ் பண்ணணும். பட் இந்த கமிட்டி இது வரைக்கும் ஒரே ஒரு இதுதான் அப்ரூவ் பண்ணியிருக்கு, அது என்னன்னா பிடி காட்டன் ஓகேங்களா. இந்த காட்டனையும் ஏன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், பட் பிடி பிரிஞ்சால் அப்படிங்கிறது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக வந்து என்னன்னா இதனுடைய ஃபியூச்சர் ப்ராப்ளம் என்ன, ஏன்னா இந்த பிடியை வந்து யூஸ் பண்ணுறதுனால பேசிலஸ் துரிஞ்சி பாக்டீரியாவை யூஸ் பண்ணுறதுனாலோ இல்லாட்டி இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ஃபியூச்சரில் உடம்புல பாதிப்பு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அப்போ பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்ன வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து ரைட், இந்த பர்டிகுலர் பிடி பிரிஞ்சால் அப்படிங்கிறது இன்செக்டிசைட் ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன ஜிஇசி வந்து இப்போ என்ன ஏன் இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இல்லீகலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிடி பிரிஞ்சாலாக கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹரியானாவில் ஓகேங்களா. அப்போ அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த இதில் பிரச்சனை. ஸோ அப்போ பிடி பிரிஞ்சாலாக இந்தியா வந்து 2010 பேன் பண்ணிடுச்சு, பட் என்னென்னா இன்னும் வரைக்கும் வந்து என்னென்னா அதை வந்து இல்லீகலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஇஏசி என்ன பண்ணணும் கவனிக்கணும், ஏன்னா அவங்க கண்டிப்பாக அடிக்கடி விசிட் போகணும், சீட்ஸோட சோர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும், ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஏதாவது லாஸ் வந்தால் கொடுத்துட்டு அந்த சீடை வந்து எவன் வந்து அவங்களுக்கு கொடுத்தானோ அவனை வந்து தூக்கி போட்டு மிதிக்கணும். ஸோ அவனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஓகேங்களா. ஜெனட்டிக்கலி மாடிஃபைனா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நமக்கு டிஎன்ஏயோட இது தெரியும், ஆர்என்ஏ டிஎன்ஏயோட இது தெரியும், இதில் அந்த பர்டிகுலர் ஏரியாவை அதாவது
அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இருக்க ஏரியாவை அந்த ஜீனை வந்து உருவிட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாக்டீரியாவோட ஜீனை வந்து உள்ளே வச்சுருவாங்க, ஓகேங்களா? அதோ இதுதான் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. ஸோ அதுக்கு விளக்கம் வேணும்னா உங்களுக்கு இங்கே இருக்குது, ஓகேங்களா? ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்னால பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு கிடைக்கும், ஓகேங்களா? ஃபார்ம் காஸ்ட் வந்து கம்மியாகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ரெடியூஸ்டு ஃபார்ம் காஸ்ட், அதுக்கடுத்து இன்க்ரீஸ்ட் ஃபார்ம் ப்ராஃபிட். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் நல்லது தான், பட் சில விஷயங்களில் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா லேக் ஆஃப் கிளாரிட்டி, அது பெரிய பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கிராப்ஸுக்கு வந்து பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அது உடம்பு வந்து எவால்வ் பண்ணிக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த எவால்வ் நடந்துருச்சு அப்படின்னா அகைன் வந்து பெரிய பிரச்சனை, ஓகேங்களா? ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தாச்சு, ஈட் ரைட் மூமெண்ட்டு அண்ட் ஈட் ரைட் மேலே பார்த்தாச்சு, ஸ்கில்ஸ் பில்ட் பிளாட்ஃபார்ம் பார்த்தாச்சு, அதுக்கடுத்து இது தேவையில்லை, இன்னர் லைன் பெர்மிட் ஆல்ரெடி பார்த்துட்டோம், பர்டிகுலர்லி வல்னரபிள் குரூப் இதையும் நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா? ட்ரைபிள் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபிள் குரூப்ஸ் இதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபிள் குரூப்ஸ்னு சொல்லுவாங்கன்னா டிக்ளைனிங் அண்ட் ஸ்டாக்னேட்டிங் பாப்புலேஷன், அதுக்கடுத்து அவங்களுடைய லிட்ரஸி லோ லெவலில் இருந்தாலோ, ப்ரீ அக்ரிகல்ச்சரல் லெவல் ஆஃப் டெக்னாலஜியை வந்து அவங்க வந்து இன்னும் யூஸ் பண்ணாலோ, எக்கனாமிக் லெவலில் பேக்வேர்டாக இருந்தாலோ, ரிமட் லோக்காலிட்டியில் இருந்தாலும் அவங்கள வந்து என்னென்ன பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அது ஆல்ரெடி பார்த்தாச்சு, இருந்தாலும் சும்மா. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு இது பார்த்தாச்சு, இது தேவையில்லை. அதுக்கடுத்து ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா பார்த்துட்டோம், சோஷியல் செக்யூரிட்டி கோடு, ஓகேங்களா? இந்த சோஷியல் செக்யூரிட்டி கோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேபர் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சோஷியல் செக்யூரிட்டி, சோஷியல் செக்யூரிட்டினாலே நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதாவது நார்மலாக வந்து என்னென்னா உங்களுக்கு நார்மல் எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபார்மல் எம்ப்ளாயில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸு அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடச்சிரும், பிஎஃப் இஎஸ்ஐலாம். பட் அதர் பீப்புளுக்கு வந்து அந்த இது கிடைக்காது. ஸோ அதெல்லாம் தான் சோசியல் செக்யூரிட்டி, ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய லைஃப்பில் அவங்க வயசான காலத்துக்கு அப்புறமா வந்துன்னா எந்த அளவுக்கு வந்து செக்யூர்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ்க்கு, ஓகேங்களா? யூனிவர்சல் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு சோஷியல் செக்டார்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு, இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபார் சிக் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறது தான், ஓகேங்களா? ஸோ இதில் டோட்டலாக வந்து 8 லாஸ் இருக்குது, லேபர் லாஸ். அதை வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரே சோஷியல் செக்யூரிட்டி கோடாக கொண்டு வராங்க, ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஃபண்டை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அதுலேருந்து கிடைக்கிற ஃபண்டையும் இதுக்குள்ளே தூக்கி போட போகிறாங்க. ஸோ அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கருக்கு மெடிக்கல், பென்ஷன், டெத்து, டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் ஆஃபர் பண்ண போகிறாங்க. இதில் எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா எந்தெந்த எம்ப்ளாயிஸ்லாம் வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்னா எக்ஸம் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து என்னென்னா ஆதார் வந்து இதுக்கு மேண்டேட்டரி அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சம் கிராஜுவிட்டியும் இது ப்ரொபோஸ் பண்ணலாம், ஓகேங்களா? கிராஜுவிட்டி அப்படின்னா இயர்லி கொடுக்குற அமௌண்ட், ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய சர்வீஸ் அண்ட் இயர், ஓகேங்களா, அதை பொறுத்து வந்து கிராஜுவிட்டி பே பண்ணுறது. ஸோ அதையும் வந்து என்னன்னா இந்த பர்டிகுலர் சோசியல் செக்யூரிட்டி கோடில் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிரஸ்ட் மில்க் பேங்க், ஓகேங்களா? பிரஸ்ட் மில்க் அப்படிங்கிறது தாய்ப்பால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த பிரஸ்ட் மில்க்கு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேங்க், ஓகேங்களா? அதுதான் காம்ப்ரிஹென்சிவ் லாக்டேஷன், ஓகேங்களா? யாரும் லொக்கேஷன் கிடையாது, லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டர், ஓகேங்களா? ஸோ அண்ட் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட் வந்து பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இதை யார் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிறவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ இது எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கைட்லைன்ஸ் ஆன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லாக்டேஷன் மேனேஜ்மெண்ட் சென்டர் இன் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி, அது கீழே தான் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? எந்த அளவுக்கு முக்கியங்க இப்போ வந்து ஒரு தாய்ப்பால் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஏர்லியர் பீரியடில் அவங்களுடைய மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையாக இருக்கட்டும், ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ட்ரியில் மதர் அப்சல்யூட் அஃபெக்ஷன் ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இது, ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் கூட பண்ணுறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒடிசா ஜகா மிஷன் தேவையில்லை, ஏன்னா அது பர்டிகுலர் ஸ்டேட்டோடது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஆல்ரெடி பார்த்தாச்சு. பிரதான் மந்திரி வய வந்தன் யோஜனா இதுவும் பார்த்தாச்சு, வேணா ரீட் பண்ணி பாருங்கள், ஆல்ரெடி பார்த்தாச்சு. பில் பேனிங் இ சிகரெட் இதுவும் வந்து என்னென்னா நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரோட்டா வைரஸ், ஓகேங்களா? ரோட்டா வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய இது. இதுக்கு வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு வேக்சின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டாவா சி5
டி அப்படிங்கிறது தான் அந்த ரோட்டா வைரஸோட இது. ஸோ ரோட்டா வைரஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு டயேரியா, ஓகேங்களா, குழந்தைகளுக்கு அதிகமான டயேரியா போகும், ஓகேங்களா. மோஸ்ட் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 2 வருஷம் குழந்தைகளை வந்து என்னென்னா 2 வருஷத்துக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா இது அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. விண்டர் அண்ட் ஸ்ப்ரிங்கில் வந்து இது அதிகமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, ஓகேங்களா, ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், ஓகேங்களா. இதோட சிம்டம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபீவர், அப்செட்டு, டயேரியா, பிளாக் ஆர் பிளடி ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு காஃப், ட்ரை மவுத் கிரியேட் ஆகும். அதே மாதிரி குழந்தைகள் வந்து அழுவும், ஆனால் டியர் வராது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அதுக்கடுத்து குழந்தைகளுக்கு யூரின் வராது, ஓகேங்களா, தூங்காதுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ரோட்டா வைரஸ் அப்படிங்கிறதுல வரும். ஸோ இது போதும், இந்த சிம்டம்ஸை மட்டும் படிங்க, வேறு எதுவும் தேவையில்லை, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து லாஸ்ட் இயர் 130th ரேங்கில் இருக்கும், இப்போ வந்து 129 ரேங்கில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 முக்கியமானது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஓகேங்களா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா ஹெல்த்துங்க, அதுக்கடுத்து வந்து ஸ்கூலிங்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம். இந்த மூணுலையும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து என்ன ஓரளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் இந்தியாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூவரோட இது வந்து என்ன இன்னமும் அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 28% வந்து வேர்ல்டோட பூவர் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை தவிர இந்தியாவோட நெய்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் சைனா வந்து 85 இருக்காங்க, பட் நம்ம 129 இருக்கோம். இதை தவிர மற்ற கண்ட்ரீஸ்லாம் மோசமாக தான் இருக்காங்க, பட் ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எக்கனாமிக் புக்கில் ஒரு யூனிட்டே இருக்கும், ஓகேங்களா. அதில் அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லாம், இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸு, ஓகேங்களா. ஸோ ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்னு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா, குழப்பிக்காதீங்க, ஓகேங்களா. ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ஓகே. நெக்ஸ்ட்டு டேட்டா ஆன் எக்ஸ்டெண்ட் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ். இது ரொம்ப முக்கியமானது இல்லைங்க, ஓகேங்களா. இது என்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரக் ஓவர் டோஸ், அதாவது இந்த அது வந்து தண்ணி அடிக்கிறது, ஓகேங்களா, ஹெராயின் யூஸ் பண்ணுறது, கொக்கைன் யூஸ் பண்ணுறது, அதை பற்றின டேட்டாஸ் அது நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட். இந்த இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனியோட இருக்க ரிப்போர்ட் தான். ஸோ அதுவும் இதில் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இல்லை, இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. டாப் 3 ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது என்னென்னா இப்போ இது இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து ஆஸ் பர் திஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 46.21% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து எம்ப்ளாயபிள் ஆர் ரெடி டு டேக் அப் ஜாப்ஸில் இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஃபீமேல் எம்ப்ளாயபிலிட்டியும் நமக்கு அப்வர்ட் ட்ரெண்டில் தான் போயிருக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க எம்ப்ளாயபிளில், ஓகேங்களா. டிக்ளைன் இன் எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது எது இதில் டிக்ளைன் பாருங்கள், பிடெக்கு, இன்ஜினியரிங், எம்சிஏ, டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸில் எவன்லாம் படித்தானோ அவனோட ஜாப்லாம் டிக்ளைன் ஆகுது, ஓகேங்களா. ஸோ டாப் 3 ஸ்டேட்டில் வந்து அதிகமாக எம்ப்ளாயபிலிட்டி இருக்கிறதுனா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, யூபி. டாப் 2 எம்ப்ளாயபிள் சிட்டி அப்படின்னா மும்பை அண்ட் ஹைதராபாத், ஓகேங்களா. ஸோ இதில் மோசமான சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோசமான ஸ்டேட்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஹரியானா. நெக்ஸ்ட் வந்து ரெக்கமெண்டேரி டயட்ரி அலவன்சஸ் இது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஃபியூச்சர் ஸ்கில், இதுவும் உங்களுக்கு தேவையில்லைங்க, ஏன்னா விப்ரோவும் நாஸ்காமும் சேர்ந்து விடுறாங்க, இது ரெண்டுமே தனியார் அமைப்பு தான், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்ன இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஃபியூச்சர் ஸ்கில் அப்படிங்கிறத கொண்டு வராங்க, இதுதான் முக்கியம், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா. ஸோ இது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராமாக இவங்க பண்ணுறாங்க, யார் இந்த விப்ரோ பண்ணுறாங்க, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா அகாடமியையும் இண்டஸ்ட்ரியையும் இணைக்கிறது, ஓகேங்களா. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை படிக்கணும், இவங்க வந்து படிக்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் அப்ளை ஆகாமனா ஒன்றும் அப்ளை ஆகாது. ஸோ இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காண்டி இந்த இது பண்ணுறாங்க, ஓகேங்களா. நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. மென்டல் டிஸார்டர் ஹை இன் சவுத் இந்தியா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்டு இண்டெக்ஸ், ஓகேங்களா.
ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நித்தி ஆயோக் விடுறாங்க. 2018 இந்த இண்டெக்ஸ் நம்ம இந்தியாவில் மட்டுமே, எங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது யுனைடட் நேஷனோட ப்ரோக்ராம் ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் யுனைடட் நேஷன் ப்ரோக்ராம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் மொத்தம் 17 கோல் இருக்குது, 169 டார்கெட் இருக்குது ஓகேங்களா. இதை 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணணும். ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேட்டு எந்தெந்த அளவுக்கு வந்து என்ன நம்ம ஸ்டேட்லாம் ஓரளவுக்கு தயாராகிட்டு வராங்க, அச்சீவ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத வெளியிடுறது தான் இந்த நித்தி ஆயோக்கோட இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ 2018ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 17 கோலுக்கு பதிலாக 13 கோலு ஓகேங்களா, இந்த 13 கோலுக்கு 39 இண்டிகேட்டர்ஸை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 169 இண்டிகேட்டர் இருக்குது, அதுக்கு பதில் 39 இண்டிகேட்டர் அண்ட் 13 கோலை மட்டும் எடுத்து லிஸ்ட்டு வெளியிடுவாங்க நித்தி ஆயோக்கு. இப்போ இந்த வருஷம் 2019ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 கோலில் 16 கோல் எடுத்துக்கிட்டாங்க, 16 கோலு 54 டார்கெட் ஓகேங்களா. ஸோ போன வருஷம் 13 கோலு 39 டார்கெட்டு, இப்போ 16 கோலு 54 டார்கெட்டை எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு விட்டுருக்காங்க. ஸோ இந்த இது தான் வந்துடுறா பர்டிகுலராக இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ரேங்கிங் கொடுப்பாங்க ஓகேங்களா. ரேங்கிங் கொடுத்து அந்தந்த ஸ்டேட் அந்தந்த ரேங்கிங்கில் வராங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா 0 to 49, பர்ஃபார்மர் அப்படின்னா 50 to 64, ஃப்ரண்ட் ரன்னர் 65-99, அச்சீவர் அப்படின்னா 100 ஓகேங்களா. அச்சீவர்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டாங்க, 17 கோல் அல்ல 16 கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஓகேங்களா. இதில் பாருங்கள் உங்களுக்கு கேரளா அப்படிங்கிறது டாப் ரேங்க் ஓகேங்களா, ஸ்கோர் வந்து 70 இருக்குது. ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிறத விட கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க ஓகேங்களா. ஏன்னா ஃப்ரண்ட் ரன்னர் 65-99 ஃப்ரண்ட் ரன்னர். ஸோ கேரளா வந்து ஹையஸ்ட் 70 இருக்காங்க. ஸோ இதை தவிர ஃப்ரண்ட் ரன்னரில் யாரெல்லாம் முக்கியமாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிமாச்சல், கேரளா, தமிழ்நாடு இந்த மூணுமே வந்து முக்கியமான ஃப்ரண்ட் ரன்னர், மூணு முக்கியமான ஃப்ரண்ட் ரன்னர். இதை தவிர இந்த வருஷம் ஒரு 5 ஸ்டேட் ஜாயின்ட் ஆகிருக்காங்க, என்னென்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, சிக்கிம், கோவா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட் ரன்னரில் வராங்க. இதை தவிர ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் யார் யார் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அப்படின்னா யூபி, ஒடிசா, சிக்கிம்லாம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை தவிர வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரிடக்ஷன் இதிலலாம் வந்து ஓரளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் யூனியன் டெரிட்டரிஸ் இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்லாம் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இதில் பாருங்கள் கேரளா, ஹிமாச்சல், ஆந்திரா, தமிழ்நாடு வரிசையாக இருக்கிறாங்க ஓகேங்களா. பாட்டமில் பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், அருணாச்சல், மேகாலயா, யூபி, அசாம் இருக்காங்க. யூனியன் டெரிட்டரியில் யார் ஹையஸ்ட்டில் இருக்காங்கன்னா சண்டிகர், பாண்டிச்சேரி இவங்க தான் ஹையஸ்ட்டில் இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த லிஸ்ட்டையும் உங்களுக்கு சொல்லியாச்சு ஓகேங்களா. ஸோ இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் டேட்டா பேங்க் தேவையில்லை. வாட் இஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அது மட்டும் போதும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டைரக்டரை பற்றி சொல்லியிருக்கேன். இண்டிபெண்டன்ட் டைரக்டருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் மைனாரிட்டி ஸ்டாக் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அவங்களுக்கு தேவையான அந்த வாய்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இண்டிபெண்டன்ட் டைரக்டரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட் கண்டிப்பாக வந்துடணும். அட்லீஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1/3 மெம்பர், போர்டு மெம்பரில் 1/3 வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 144, கவலையே படாதீங்க, மார்ச் மாதம் ஃபுல்லாக வர்ற கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் செக்ஷன் 144 மட்டும்தான் படிப்பீங்க, வேறு எந்த கரண்ட் அஃபேர்ஸும் இருக்காது மார்ச் மந்தில் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம மார்ச் மந்தில் இப்போ இருக்கோம். ஸோ 144 தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 144 அங்கே வச்சு தெளிவாக படிப்போம். இருந்தாலும் சொல்லிடுறேன், 144 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இண்டிவிஜுவல் மேலேயோ அல்லது ஜென்ரல் பப்ளிக் மேலேயோ நம்ம போட முடியும் ஓகேங்களா. ஸோ செக்ஷன் 144 வந்து இன்வோக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யார் யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் ஓகேங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்டோட மேஜிஸ்ட்ரேட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக ஒரு டிஸ்ட்ரிக்டோட மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. இதை வந்து என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னா முதல்ல ஓப்பனிங்கில் வந்து என்ன 2 வந்து விடுவாங்க ஓகேங்களா. 2 தான் வந்துடனா ஓப்பனிங்கில் வந்து என்னன்னா அலவுடு. இதுக்கப்புறம் வந்துடனா வேலிடிட்டியை வந்து என்னன்னா அப் டு 6 வரைக்கும் வந்துடனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எப்போனாலும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆஸ் பர் இந்த 144 கீழே ஈவன் இன்டர்நெட்டை கூட பிளாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா யாராவது வந்து 144 வயலேட் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 வந்து அவங்கள ஜெயிலில் தூக்கி போடலாம் ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இதில் ஏன் அப்படி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த இதை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19 அதை வந்து வயலேட் பண்ணுது. ஏன்னா ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அசம்பிளி மூமெண்ட்லாம் நமக்கு இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே எது வயலேட் பண்ணுதுன்னா, இந்த செக்ஷன் 144 அப்படிங்கிறது வயலேட் பண்ணுது. ஸோ இந்த செக்ஷன் 144 அப்படிங்கிறது வயலேட் பண்ணாலும் தெர் இஸ் அ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்டிகல் 19லேயே இருக்குது. அதனால் இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இது, தட் இஸ் கால்ட் டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. எந்த ப்ரொபோஷனில் வந்து என்னென்னா, இந்த இதை நீங்கள் பண்ணீங்க ஓகேங்களா. ஸோ எந்த பர்பஸ்க்காண்டி நீங்கள் பண்ணீங்க, அந்த லெஜிட்டிமேட் கோல் என்ன, அதோட ரேஷனல் என்ன, கண்டிப்பாக வந்து 144 தேவையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து இது பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பேலன்ஸ்டிங்காக இதில் இருக்கணும். புட்டஸ்வாமி கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ரன் த்ரூ ஃபைல்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நித்தி ஆயோக் தான் வெளியிடுறாங்க. இந்த பர்டிகுலர் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட் கவர்னன்ஸ் டே, அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்தநாள் தான் நம்ம குட் கவர்னன்ஸ் டேனு வெளியிடுவோம். அந்த குட் கவர்னன்ஸ் டேயோட இதுதான் இந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்க ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியை மூணு பிரிவாக பிரிப்போம். ஒன்றுன்னா பிக் ஸ்டேட்டு, நார்த் ஈஸ்டர்ன் ஹில் ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி, இப்படி மூணு பிரிவாக பிரித்து அதில் யார் பெட்டராக பர்ஃபார்ம், பிக் ஸ்டேட்டில் யார் டாப்பு லோ, நார்த் ஈஸ்டர்னில் யார் டாப்பு யார் லோ, இந்த மாதிரி வெளியிடுவோம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10 செக்டாரை எடுத்துப்போம் ஓகேங்களா. ஒரு இது ஒரு ஸ்டேட்டு குட் கவர்னன்ஸில் நல்லா பண்ணுறாங்கன்னா 10 செக்டாரில் நல்லா பண்ணியிருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அலைடு செக்டார், காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், பப்ளிக் ஹெல்த், ஸோ இப்படின்னு 10 செக்டார் இருக்குது. இதில் 10 50 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டேட் ஓகேங்களா, நான் சொன்னேன் பிக்கு, நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இப்போ ஸோ பிக் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஆந்திராலாம் அடுத்தடுத்து ஓகேங்களா. பாட்டமில் இருக்கிறது இந்த பிக் ஸ்டேட்லேயே பாட்டமில் பாருங்கள், ஒடிசா, பீகார், கோவா, உத்தரப்பிரதேஷ்லாம் இருக்காங்க. இதே இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் டாப்பில் இருக்கிறவங்க அப்படின்னா ஹிமாச்சல், யூ உத்தரகாண்ட், திரிபுரா. இதே இது ஒஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ். இப்போ யூனியன் டெரிட்டரியில் டாப்பில் இருக்கவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஓகேங்களா. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீபு அப்படிங்கிறது தான் பாட்டமில் இருக்குது ஓகேங்களா. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸில் ஓகேங்களா, செக்டார் வைஸில் என்விரான்மெண்ட் செக்டார் அப்படிங்கிறதுல யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கேரளா, தமிழ்நாடு, பாட்டமில் பாருங்கள் தெலுங்கானா, ஆந்திரா, கோவா. இதை தவிர ஜுடிஷியல் அண்ட் பப்ளிக் ஸ்க்ரூட்டினி ரேங்கிங், எக்கனாமிக் கவர்னன்ஸு, எக்கனாமிக்கில் கர்நாடகா தான் ஃபஸ்ட்டு, ஹெல்த்தில் வந்து கேரளா ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஜுடிஷியல் அண்ட் இதில் வந்து பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் பாட்டமில் இருக்குது ஓகேங்களா. தமிழ்நாடு வந்து டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் உங்களுக்கு வேணாம். நெக்ஸ்ட் ரோஹிங்கியா கிரைசிஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம. சப்பகர் போர்ட் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஈரானில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ எல்லாம் பார்த்தது தாங்க, நான் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன், ஸ்கிப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுக்கு முந்தின இதில் போய் பார்த்துக்கோங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெக்சிகோ கனடா அக்ரிமெண்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இது நார்த் அமெரிக்கன் ஓகேங்களா, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 1994 வந்திருக்கும். ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனியன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். யூரோப்பியன் யூனியன்னா யூரோப் கண்ட்ரிஸ், கிட்டத்தட்ட 28 கண்ட்ரிஸை சேர்த்து ஒரு யூனியனாக வந்து அவங்க எக்கனாமிக் யூனியனாக கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ யூரோப்பியன் யூனியன் ஓகேங்களா. ஸோ இந்த யூரோப்பியன் யூனியனும் கிட்டத்தட்ட 1994 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டானே அப்படிங்கிறதுக்காண்டி இந்த நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த நார்த் அமெரிக்கனில் வந்து நார்த் அமெரிக்காவில் யாராக இருக்காங்கன்னா கனடா, யூஎஸ்ஏ, மெக்சிகோ, இந்த மூணு கண்ட்ரி தான் இருக்குது. ஸோ இந்த மூணு கண்ட்ரியும் சேர்ந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த பர்டிகுலர் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி ட்ரம்ப் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக யுனைடெட் மெக்சிகோ கனடா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பார். ஆஸ் பர் திஸ் அக்ரிமெண்ட் இதை என்ன சொல்கிறாங்கன்னா NAFTA 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதோட இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் இதில் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுபடி என்னன்னா 75% ஆஃப் தியர் காம்போனன்ட் என்ன மேனுஃபேக்சர் ஆகிருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ மெக்சிகோலேருந்து ஒரு ப்ராடக்ட் யூஎஸில் போகணும் அப்படின்னா மெக்சிகோலேருந்து தயாரிக்கிற ப்ராடக்ட் போனால் தான் யூஎஸோடுக்கு ஃப்ரீ டிராரிஃப். இதே இது இந்தியாவிலேருந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி மெக்சிகோ கொண்டு போய் மெக்சிகோலேருந்து யூஎஸ்க்கு கொண்டு போனோம்னா அது தப்பு. அப்போ ஆரிஜின் என்ன, இந்தியா. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆரிஜின் வந்து இந்த மூணு கண்ட்ரிக்குள்ளே ஒரு கண்ட்ரியாக தான் இருக்கணும். அப்படி ஆரிஜின்னா கண்டிப்பாக என்னென்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட 75% ஆஃப் பார்ட்ஸ் வந்து என்னென்னா இந்த மூணு கண்ட்ரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வந்து என்னென்னா லைக் ஜீரோ டேரிஃபுக்கு வந்து அப்ளிகபிள். இதுக்கு முன்னாடி அது 62.5% இருந்துச்சு நாஃப்டாவில், இப்போ 75% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தவிர என்னன்னா 40-45% ஆஃப் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. 42 ஒரு கார் இருக்குன்னா அந்த காரில் 40-45% ஆஃப் பார்ட்ஸு
எவ்வளோ சேலரி வாங்குறவங்க அந்த பார்ட்ஸை வந்து அசம்பிள் பண்ணியிருக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஹவருக்கு $16 வாங்குறவன் ஓகேங்களா அந்த இதை பண்ணியிருக்கணும். அந்த 45% ஆஃப் பார்ட்ஸை வந்து அவங்க பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து என்னென்னா யூஎஸோட ஃபார்மர்ஸுக்கு ஓகேங்களா, ஃபார்மர்ஸுக்கு கனடியனோட டைரி மார்க்கெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதை தவிர இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சைட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா உங்களுக்கு அப்ரம் 50 வயசு வரைக்கும் இருந்துச்சு, இப்போ 70 வருஷம் அண்ட் அவருடைய லைஃப் வரைக்குமே வந்து பேட்டர்ன் ரைட்டை வந்து இது பண்ணுறாங்க. இதை தவிர வந்து சன்செட் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்குது. சன்செட் கிளாஸ்னால் இந்த அக்ரிமெண்ட் எப்போ முடிஞ்சு போகும் அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு இந்த இது இருக்கும். பட் என்னென்னா 6 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ரிவ்யூ பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணி பாயிண்ட் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஆஃப்ரிக்கா நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 கண்ட்ரி தான் மறுபடியும் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் சம் சேஞ்சஸ் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ரீசைக்கிளிங் ஆஃப் சிப்ஸ் ஆக்ட் நம்ம பார்த்தாச்சு, இது போன இதில் பார்த்துருக்கோம். ஆஸ்திரேலியா பாயிண்ட் ஸ்பேஸ் விஷா அப்ளை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அது தேவையில்லை. நெக்ஸ்ட் இன்ஸ்டெக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச். நமக்கு தெரியும் ஈரான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, இந்த ஈரான் கண்ட்ரி கூட எவன்லாம் ட்ரேட் பண்ணுறானோ ஓகேங்களா அவன்லாம் வந்து என்னென்னா கார்ட்ஸா அக்ரிமெண்ட்டுக்கு கீழே ஓகேங்களா, கார்ட்ஸா ஆக்ட்டுக்கு கீழே ஓகேங்களா. கவுண்டரிங் ஆஃப் அமெரிக்காஸ் அட்வைசரி த்ரூ சாங்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஆஸ் பர் திஸ் ஆக்ட் யாரெல்லாம் வந்து ஈரான் நார்த் கொரியா ரஷ்யா இவங்க கூடலாம் தொடர்பு வச்சுக்கிறாங்களோ, லைக் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறாங்களோ அவங்க மேலே வந்து என்னென்னா நாங்கள் வந்து சாங்ஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சொன்னதுனால ஸோ ஈரான் கூட வந்து எல்லோரும் ட்ரேட் பண்ணுறதை நிப்பாட்டி ஆகணும் ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து ஈரான் கூட ட்ரேட் பண்ணுறதை ஏன் அவங்க அமெரிக்கா நிப்பாட்டினாங்க அப்படின்னா JCPOA ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் காம்ப்ரிகன்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் அக்ரிமெண்ட். இதில் இருந்து ஈரான் மட்டும் மொத்தம் P5 countries ப்ளஸ் ஜெர்மனி இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. இந்த P5லேருந்து யார் ஒருத்தர் மட்டும் வெளியே வந்துட்டாங்க, அமெரிக்கா மட்டும் வெளியே வந்துட்டாங்க, பட் இந்த P4 countries ஜெர்மனி இன்னமும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஈரானுக்கு வந்து அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்ல, அப்போ ஈரான்லேருந்து பொருட்கள் வாங்கணும்ல, பட் என்னென்னா ஃபினான்ஷியலாக அமௌண்ட்டை கொடுக்க முடியாது, அது பிரச்சனை தானே. அப்போ வந்து அமெரிக்கா வந்து அதில் பிரச்சனை பண்ணுவாங்கள, அதுக்காண்டி இன்ஸ்டெக்ஸுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இது பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சஸ். அப்போ ஈரான் கூட ட்ரேட் வச்சுக்கிறதுக்காண்டி யூரோப்பியன் யூனியன் அண்ட் மற்ற எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்தது அப்படின்னு தான் இன்ஸ்டெக்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெக்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈரான் கூட ட்ரேட் பண்ணுவாங்க, பட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்போதைக்கு இருக்காது ஓகேங்களா. இது வந்து இதோட எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டெக்ஸ் அப்படிங்கிறது எங்கே ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா பாரிஸில் வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது வந்து யார் சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே தான் இதுக்கு சேர்மன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை யார் யார் இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்கன்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், இதுக்கடுத்து யூரோப்பியன் யூனியன் எல்லாமே வந்து என்ன இதில் ஜாயின் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. ஸோ டைரக்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்காது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நான் சாங்ஷனபிள் ட்ரேட் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, லைக் மெடிசின் இதெல்லாம் வந்துட்டு நான் சாங்ஷனபிள் தான் ஓகேங்களா. நீங்கள் மெடிசின் ஃபுட்டு மெடிக்கல் சர்வீஸ்லாம் பண்ணிக்கலாம், பட் ஸ்ட்ராட்டஜிக்லாம் பண்ணக்கூடாது, பட் இதுக்கப்புறம் பண்ணது ஸ்ட்ராட்டஜிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ த்ரூ இன்ஸ்டெக்ஸ் மூலமாக பண்ணுவாங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பொகைன் வில்லே அண்ட் நேஷன் குட். பொகைன் வில்லேங்கிறது ஒரு ஏரியாங்க, அது எங்கே அப்படின்னா ஐலாண்டின் பசிபிக் ஓஷன் பப்புவா நியூகுனியாவோட ஒரு ஐலாண்டு தான் பொகைன் வில்லே. ஸோ அங்கே பொகைன் வில்லையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எதுனா பப்புவா நியூகுனியாவோட ஒரு ஐலாண்டு பசிபிக் ஓஷனில் இருக்க ஒரு ஐலாண்டுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை ஓகே. ஹாங்காங் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகே. இல்லை ஹாங்காங் எங்கே இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் போதும். இதில் ரெண்டு முக்கியங்க ஓகேங்களா. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எங்கெங்கன்னா ஹாங்காங் இந்த மக்கோவா இந்த ரெண்டுமே வந்துன்னா சைனாவோட ஒரு டெரிட்டரின்னு சைனா சொல்லிக்கிறாங்க, பட் சைனாவோட டெரிட்டரி தான். ஏன்னா ஆனால் வந்துன்னா சைனாவோட இப்போ 2 types ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு பேர் இருக்குது நான் மறந்துட்டேன் ஓகேங்களா. சைனாவில் வந்து ஒரு மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன், பட் மக்காவோ ஹாங்காங்கில் ஏன்னா இங்கே கம்யூனிஸ்ட்டு, பட் இங்கே ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டலிசம் ஓகேங்களா. ஸோ ஹாங்காங் அண்ட் மக்காவோவில் ஸோ யாபோ வச்சுக்கோங்க, ஹாங்காங் அண்ட் மக்காவோ சவுத் சைனாசியில் இருக்குது, சவுத் சைனாசியில் ஹாங்காங் அண்ட் மக்காவோ இருக்குது ஓகேங்களா, யாபோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிலிட்ரி ஸ்பேஸ் ஃபோர்ஸ், இது வந்து 6th force ஆஃப் யூஎஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். எந்த ஆக்டு கீழே வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் 2020 கீழே பிரசிடென்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருப்பார். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 70 pages வந்து இந்த இதில் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு மற்ற இது வந்து என்னென்னா உங்களுக்கு அடுத்து இன்னும் 2 நாள் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.